அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சி தொகுப்பில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் விவாதிக்க உள்ள தலைப்பு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ப்ரொமோட்டிங் அக்ரி பிசினஸ் அண்ட் அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் மேனேஜ் எக்ஸ்பீரியன்சஸ். திஸ் இஸ் பிரசன்டட் பை டாக்டர் சரவணன் ராஜ், டைரக்டர் மேனேஜ். இந்த தலைப்பின் நோக்கம் தொடர்பாக ஒரு வார்த்தைகள் தெரிவிக்கிறேன். வேளாண் புரட்சி உற்பத்தி பசுமை புரட்சியின் பின்பு மிக அபரிமிதமான வளர்ச்சி அடைந்து நல்ல உற்பத்தி திறன் அடைந்துள்ளோம். ஆனால் இந்த நிலையிலும் கூட விவசாயிகளின் தரம் உயர்ந்தபாடு இல்லை. விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கவில்லை. விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் இல்லாத ஒரு சூழல். போதுமான நல்ல ஒரு நல்ல விலை இல்லாததால் விவசாயிகளின் வாழ்க்கை நலிந்து கொண்டே இருக்கிறது. எனவே உற்பத்தி அடைந்த விளைபொருட்களை நாம் எவ்வாறு சந்தைப்படுத்துவது, அல்லது அவற்றில் எவ்வாறு அதிக லாபம் அடைவது, எப்படி வருமானங்களை பெருக்குவது, மேலும் வேளாண் தொழில்களை செய்திட விவசாயிகளுக்கு ஊக்கமும் உதவியும் பயிற்சியும் வழங்கி உதவும் பணிகளை மேனேஜ் என்ற விரிவாக்க பயிற்சி மையம் நடத்தி வருகிறது. இந்த மேனேஜ் நிறுவனம் ஹைதராபாத்தில் நடத்தப்படுகிறது, இயங்கி வருகிறது. இதன் செயல்பாடுகள் பற்றி நமக்கு தகவல் தெரிவித்திடவும், நமது சந்தேகங்களை நமக்கு சந்தேகங்களுக்கு அருமையான விளக்கங்கள் தெரிவித்து தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்து பகிர்ந்து கொள்ள நம்மிடையே இன்று வருகை புரிந்துள்ள இயக்குனர் டாக்டர் சரவணராஜ் அவர்களை நமது குழுவின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் நமது குழுவை பற்றி ஒரு சில கண்ணோட்டம். நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுவானது கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் வாட்ஸ்அப் குழுவாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் குழுவாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த குழுவில் வேளாண்மை தவிர தோட்டக்கலை, கால்நடை துறை, வேளாண்மை பொறியியல், பால்வளம், மீன்வளம், பட்டு வளர்ப்பு போன்ற துறைகளை சார்ந்த பட்டதாரிகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். வயதை பொறுத்தவரையில் 20 முதல் 75, மேலும் அதற்கு மேலும் வயது உள்ள உறுப்பினர்கள் நமது குழுவில் இருக்கிறார்கள், இணைந்துள்ளார்கள். அவர்கள் அரசு அதிகாரிகளாகவோ, வங்கி அதிகாரிகளாகவோ, பேராசிரியர்களாகவோ, விஞ்ஞானிகளாகவும், தொழில் முனைவோராகவும், நிறுவன உரிமையாளர்களாகவும், ஓய்வு பெற்ற அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். நமது குழுவின் சார்பில் தினமும் ஒரு தொழில்நுட்பம் என்ற நிகழ்ச்சி பகிரப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த வாரத்தில் 6 நாட்கள் இந்நிகழ்ச்சி நடக்கிறது. புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் மட்டும் ஜூம் பிளாட்ஃபார்மிலும், இதர நாட்களில் சாட் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்புகளை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்திட நமக்கு உதவி செய்திட வருகை புரிந்துள்ளவர் திருமதி சூரிய நர்மதா என்பவர். இவர் ஒரு தோட்டக்கலை முதுகலை பட்டதாரி ஆவார். இவர் தனது கொவைஸ் நிறுவனம் என்ற நிறுவனத்தின் செயல் தலைவராகவும், மேலும் என்ஜிஓஸ் மற்றும் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் பணிகள் அனைத்தும் செய்து வருகிறார். அவர்களையும் நமது குழுவின் சார்பில் வருக என வரவேற்கிறேன். சிறப்பு பங்கேற்பாளர்களாக நமது குழுவில் இன்று இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள டாக்டர் ஜெரால்ட், முன்னாள் ஓய்வு பெற்ற பிளானிட்டோரியம் டைரக்டர் ட்ரிவாண்ட்ரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நமது குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த பயிற்சி தகவல்களை உரையினை துவக்குமாறு டாக்டர் சரவணராஜ் அவர்களை
வரவேற்கிறேன். டாக்டர் சரவணராஜ் ப்ளீஸ். வாய்ஸ் வாய்ஸ் கேட்கல, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாம் பாக்குறதுல, அண்ட் ஆர்கனைசர்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஆர்கனைஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அக்ரி ஜோஸாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஒன், அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ குட் சைன் ஆல் த டைம் ஆர்கனைசிங் வெபினார்ஸ் அண்ட் சாட் த்ரூ டிஃப்ரெண்ட் சோசியல் மீடியா, அண்ட் இதனால ரொம்ப பேருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அண்ட் வில் பி ஹேவிங் மோர் அவேர்னஸ் அண்ட் I will go with English, then we will talk in Tamil whenever there is a questions other thing. Let me go quickly. And today I will talk about something agri-business and agri-startups. What is Manage is doing and how it is useful, because I thought of taking this session with here, because I see that agri-TN groups, there are thousands of members are there. Every time I will see a lot of messages I will see. And Tamil Nadu may be the one of the potential state in agriculture. They can do relatively good compared to many other states. But still, if you see in the field condition, agricultural extension, when earlier we talk about agricultural extension, when there is a TNAU professors are there, my own professors are here, they are there. I studied in TNAU. Earlier days, the way agricultural extension works or agricultural extension offices, they will work, it is different. Normally, they used to tell they are very close to farmers, and they generally across the world, anywhere you tell agriculture extension means it is something like somebody like friend for the farmers, or it is a guide or so even philosopher. It is not only taking care of agriculture, but they may be very close with the whole family. Somebody really that extension officer working with the villages, no, they will be a role model many times, no, many like postmen or like teachers, like even agri officers are well respected earlier days. And they used to take care of the success of farmers, success, their success, and they always help the farmers, support the farmers, farm families. But today, if you see agriculture extension officers, the number of officers are less, and their job role is totally changed. Actually, many times you see even Tamil Nadu, if you take, there are target-based approach. Every extension officers are given any subject, whether it's agriculture, horticulture, any subject, they are given with a lot of targets. Actually, they become something it is not they are really intend to what supposed to do, that they are unable to do. Maybe lack of number of extension professionals are and also there is a less opportunity to really meet the farmers and really explain about the new technologies, new things. That's a problem actually. And we also get the study in 2017-18. It is available in Manage website, Agricultural Extension System and Advisory Services in Tamil Nadu. If you see the farmers and extension personnel ratio also very big, and every extension person need to reach few thousand farmers or something like that, it is not happening actually. And many times this we like it or not, those farmers are very innovative, progressive, or very big farmers, they will be always benefited from the government schemes. Maybe other reasons also, maybe some political affiliation. It is not the view of Manage. Some of time something it's maybe personal, or as a researcher, and I am also coming from Manage. I am from Tamil Nadu. It may be some of things are my personal opinion. Don't take it as it is the organizations like National Institute of Agriculture Extension Management. I'm not talking about this. All opinions are my personal, and because you are recording, I thought it better to put it in safer side. It is in my personal, and that's why you know there are a lot of issues in agriculture extension. And because compared to any other profession, agriculture extension always it is dynamic, it is changing because of weather and other reasons. You know, there are professors, they are experienced extension officers or seniors are here. Always it needs support. Support means every time changing, the technology is changing, and the earlier 30 years before what the soil status and today is totally deteriorated. For the different type of technologies needed. That's why we need the great support system for the farmers, but it is not happening across the country, even including Tamil Nadu. That's why, for example, in Manage, we'll do something like agri clinics, agri business centers like that. Many of you are aware, and some of there is a questions also in the chat box. This scheme is started somewhere 2002. This scheme is started 2002 because during 2000, you know, including Tamil Nadu across the country, there is no much job opportunities for the agriculture graduates. Then government of India thought that better to have the self-employment opportunities, government should promote for this one. First objective is to
to promote the self-employment opportunity to the agriculture graduates. Second one, while they are getting self-employment, they may support the farmers through the extension service. Extension consultancy they may provide, because public extension unable to reach large number of farmers. Even today, that is the same case actually. Public sector extension alone can't reach, even though today we talk about large number of private extension consultancies, agri companies, NGOs, everybody contract farming. Many they are doing, but still under somewhere remote part of the country or in villages, farmers are distressed. They don't have the great support system. And third one is, while along with public sector, there is a private sector, these type of people are coming more and more. There may be the agriculture development. That was somewhere 18 years before Government of India, they thought they started this program, the Agri-Clinics, Agri-Business Center scheme. The basic idea is better farming by every farmer. We need to give support like that. And two components here, this whole scheme, because this scheme, because all seniors are there, so that you can take to the agriculture graduates or diploma holders. Today, you not only agriculture graduates or diploma holders, as Madam Rani Madam or one of the Madam was telling, all others also eligible, agriculture graduates also eligible. Agriculture and science graduates also eligible for this scheme. Earlier only agriculture graduates, later on it went to only along with agriculture graduates, even diploma holders are eligible. Even somebody with the plus two with agriculture subject they are studying, they also eligible. And also science graduates all are eligible. Here there is a two component. One component, agri clinics, like doctor's clinic, agri clinics, they can give the advice, very specific advice to the farmers based on their own condition. Or they can start something, agri business center. For example, anything, it is viable ventures, anything, whether mushroom or custom hiring center or tissue culture rep or something mobile based marketing system, whatever. Any business venture he can start along with this, maybe agri clinics, agri business separate, or maybe together also. Some person having the agri venture on something like biofertilizers, and also he, same time he can do agriculture consultancy also like that. Anything they can start. This is two, these concepts, agri clinics, agri business centers, the basic idea of this scheme. And we across the country, large number of NGOs. And because when we started in 2002, a large number of agriculture universities are started doing. They had a lot of enthusiasm. There is a new scheme and they started doing. But later on, they withdrawn or miserably failed to continue this one, because it is not only teaching. They need to see that agri graduates, those who are trained, they are getting the job opportunities. But unfortunately, many agriculture universities withdrawn from this scheme, and mostly NGOs took over. You know, today you see across the country, many of the private people or private NGOs, they do the skill development, or NGOs might be doing across the country. Even you see many of the skill development, any sector, that is the case. It is not the public sector institutions which are given with a lot of infrastructure, other support, and with a lot of human and financial resources are given, but still they won't feel taking this scheme forward, because this puts a lot of this scheme needs a lot of efforts. And once it is not a classroom only teaching, they need to have the practical training to the students and our trainees, and they need to take it up the field level work. They need to be successful. We put success rate is very high. Today, if somebody training this scheme, they need to have the 55% of success. It is very difficult across the globe. If you see any entrepreneurship scheme, it may not get the 55% of success rate, but we put very high level of we need like that. Otherwise, simply they train and they will give certificate. We don't want to see that only giving certificates and they are completing this training like that. That's why today, if you see out of 140, majority of the institutes are only NGOs, and there are institutes started only specifically for this type of training by some of the individuals or private people. As a society trust or like NGOs, many other way they will start, and they will do only these type of trainings. And very few central government institutions or state government institutions or even Samidhi or Atma, very few they will take it up. And this scheme, it goes like this, something like from Ministry of Agriculture and Farmers Welfare, and manage coordinates, manage also comes under the Ministry of Agriculture and Farmers Welfare. Across the country, there are a large number of nodal training institutes. The nodal training institute job is to give the training, and then there is agriculture universities, others, resource person can come from anywhere, KVKs, agriculture university colleges, even department officials or agri companies like that, many they will come as a resource persons, and they given capacity, afterwards they need to go for the bank, and there is a
bank loan and they are linked with the subsidy pattern also. There is general people, there are 36% subsidy, and also others, there is a 45% subsidy. There is a big issue, and there is an issue in the loan and subsidy. I will come to that when you are putting question or why like that. Once they are getting loan or they will start with their own funding, they will give the extension service to the farmers. Not only giving the extension service to the farmers, they also give the amount to large number across the country. The successful ventures, it is not run by individual person. Once they are successful, they are growing and they give the employment to other agriculture graduates and others, rural youth and others. And also they will reach the large number of farmers. And so far, if you see, it is almost 73,000, almost 73,000 people are trained and 31,000 people are in the field with their own funding or their own support system. They started some ventures and they are working. It is across the country they are doing. If you see across the country, there is they have different type of anything we talk, all our agriculture graduates, I no need to go these things. They will start different setup. Even somebody in Maharashtra, they will do very interestingly agro-tourism. Through that they will learn, like agri-clinics, apiary, sericulture, biotech, you take a tissue culture lab and fisheries, nursery, all the type of different type of agri-ventures they will use to do. Across the country, it is available. Anything, medicinal plants or direct marketing, farm machinery, custom hiring centers, biofertilizers, and separate agri-clinics and veterinary clinics, and like that, you can talk it, anything related to agriculture or livestock or allied sectors, fisheries, all things are they are doing across the country. And many of them are innovators. It is not only they will do only business with taking some others, many of the our agri graduates, they innovate. And some of them are come with the machinery, some of them fertilizer dispenser, like that you can see. Somebody from Suresh Kumar, Tamil Nadu with headlamp or the jasmine, like that. No, they will come with their own innovations. And some of them are do something like extension they will do with the wheels. You can see somebody, entire training somewhere, Jharkhand, you can see entire bus become the training institute. It goes to the farmer's field. And along with training, they will supply input, other consultancy field visits. Somebody in second one, you can see there is an entire consultancy or service to the farmers. Along with consultancy, also ensues from starting from preparation, land preparation to taking their produce and grading and connecting with the consumers. Somebody like Rangareddy, he reaches 3,000 farmers and he supplies farm fresh vegetables to the consumers. Like that, no, there is a models across the country, and also there is a livestock mobile vet clinics like Jharkhand. Across the country, there are hundreds of models like this. These are all agri graduates, they are doing it. And somewhere they will use only ICT. For example, first model you can see, Nellore, the person, agri ACABC trained person, fisheries graduate, he sits in Nellore. Across Nellore and nearby, there is another villages and there is a centers. There only people will go, they will collect the sample and they will only online email they will send and they will show the field conditions, and through sitting in Nellore, he provides the advisory and also input support to the farmers. And similarly in cotton mobile application based advisory, and somebody works in West Bengal, Ratnandeep, Randeep Das, like that. He works with the complete data and support to the farmers of West Bengal. They use all information communication technologies. Like this, these stories are many, there are. Even somewhere you can see there are they are producing the seed, and through that they will make the business. They are innovative breeders. They will come with the seed and they also do business with that. And somebody will use there are our graduates. They will consult with the indigenous business cattle breeds, and also they will give the support services to the farmers to in these areas, livestock and veterinary services, like starting from Gajendra Bamania from Gujarat. There are, for example, that Gajendra Bamania, if you take, is a veterinary doctor. Today he gives advisory to the large number of farmers and thousands of farmers, and he 400 field officers. He's a one graduate, he's trained, and he started artificial insemination service and other support services for the indigenous varieties. And today he has the employment up, he's giving employment for 400 plus rural youth and other graduates to take care of his own system of helping the farmers through indigenous cattle. Like that, there are across the country, including Tamil Nadu, you can see Kangayam or Ganapathi, like that, there are stories across the country. And if you see like this, there are a lot of stories because agriculture graduates, I am not going detail about these stories. There are models are many. For example, Jharkhand remote tribal village, I told,
inside the bus only training institute like that it happens, and there is a field visit service support system we make. They are innovative. Last 10 year is doing like that. There are large number of people you can see. There is a seed production. Somebody invents a machinery in Karnataka that agri graduate is from Sangappa Sangaragoud like that. And somebody using only CDs and selling agriculture information, he is selling. It's a many time agriculture information. Nobody give the pay the money like that. We'll tell, but somebody, he has the Surishti media like that. He produces video and agriculture videos from farmer to organizations. He is producing and selling the videos for the advanced technologies. And somebody on tissiculture lab, you can see in the Pune, and somebody on landscaping related, and you can see it's a Gajendra Bamania story I told. Today it's it is a little 2 years before this figures, and today if you see more than there is 15 managers and 400 employment generation as the assistance he is giving. And you can see somewhere it's a integrated farming system he makes, and also this Raj Kusur also supports large number of farmers. And like that, somebody in Maharashtra, they will do biotechnology related, and somebody in Kerala, you can see it is Agilamol. She is working with the farmers, and she works with large number of fishery farmers, and along with advisory she also support the fishery links like that. Somebody in, you can see in the Samir Ranjan Badole, somewhere he produces in he makes the organic farm model units, organic model units in across the northeast. And also he takes that message to large number of school children, rural youth and others, large number of farmers. He makes a training and demonstration on organic inputs and agro-tourism in northeast part of the country, Jorghat. Like this, these are somebody on fisheries, Imbocha is doing from Impal. Like this, stories are very big, and somebody doing green biotech related, biotechnology related, all biofertilizers, others, many things. They are having green biotech like that. There is organization from Manipur. These girls are trained in the ACABC. Like this, large number of people are doing. The data shows that in Maharashtra and Uttar Pradesh, Tamil Nadu, very vibrant one. Even though still there is a great scope is there, but many of them, they are not aware, and after getting training, they will get only certificate. They are unable to do what to do actually. There is issues. And Maharashtra, if you see, out of 72,000, almost 25% of the trainees come from Maharashtra, and 20 remaining 22 come from the Uttar Pradesh, and then there is a Tamil Nadu. It's just 7%. It is maybe 10% will be there out of 72. It is almost 10% of the people trained from Tamil Nadu. That's why Maharashtra, Uttar Pradesh, Tamil Nadu, it's well represented, and large number of people are there. And there is a trained people also. There is almost 40% of them, they are having their own ventures, and they are across the country. These all stories are online, it is available. Somebody interested, still Tamil Nadu, many people. There are 350 stories only documented. Other data, everything available. Many, even today also, agriculture universities, many of them, they may not be aware about this scheme. Agriculture colleges and universities are not coming forward to take it up, this type of courses, because 45 days, all the money and the support for the students are given, training for everything given from the government of India. But still, none of the agriculture university, none of the TNU campuses, none of the campus take it up and this training program. Similarly, case with the remaining 75 agriculture universities, because talking in the agripreneurship and agribusiness is in the universities and colleges, but really making in the field, it is very tough. That's why there is an issue. And this entire information, guidelines, what is the pattern, what are the nodal training institutes, all available online, www.agriclinics.net. Somebody interested, you can go through. Complete data of lots, 18 years we are putting it, nothing here. Anybody who trained in 2002, if you want to have, you can have. I don't think so, any government program, 18 years, somebody having a database. Maybe this program, we have the entire database, and from state-wise, district-wise, all the people data and everything, it is available here. And people, somebody want to apply also, they can apply through. There is a right-hand side top, you can see ACABC, MIS like that. Right-hand side, there is after Facebook icon, right-hand side top, ACABC, MIS login. Once you are clicking this one, there is an online application. Everything goes in online here. Anybody can apply here online. Those who are eligible candidates, they can apply here. And I will stop here, and I will take it up some questions. Then I will go for startups. And agri startups, we are supporting with the government of India. Instead of only I am talking, this scheme many might be knowing. I am not
very detailed. I didn't present it. I don't want to take much time, and so that I will expect more questions. And even I, some of the merits or demerits or advantages, I didn't talk because no, I like to hear even somebody like Professor Murugan, others are well aware. I think I like to have the questions that will be interesting. That's why I stop here, and another person I will go another 10-15 minutes. I talk about startups even. From the Ministry of Agriculture and Farmers Welfare, and manage is associating with the Tamil Nadu Agriculture University and all southern state like Kerala Agriculture University and also Andhra Pradesh Angru and ICR institutes like the Indian Institute of Millet Research. We are supporting large number of startups, and there is a funding scheme for 25 lakhs and 5 lakhs, and also last year we supported 14 startups for the worth of 2 crores rupees from Tamil Nadu. Most of the startups come from Tamil Nadu. 14 startups from Tamil Nadu. It's incubated at Tamil Nadu Agriculture University. Apart from that, manage also incubates considerable number of startups from Tamil Nadu. There is maybe 6-7 people are incubated. They are funded from manage also. And I will tell India story. We fund nearly last 1 year, we funded nearly 60 startups, and there are 210 agri startups we incubated. And there are considerable number of startups from Tamil Nadu also. I will take it up next after completing this one question. I'll talk about startups little later. And any questions means I will take it up. Thank you. Yes, nambarle. இப்போது சார் டாக்டர் சரவணன் பேசினதுல உள்ள நமக்கு தேவையான கேள்விகள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மதுபாலன் சார் முதலில் பிளீஸ். எஸ் உங்க வாய்ஸ் மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், சரவணன் சார் நல்லா இருக்கீங்களா? சரவணன் சார் நல்லா இருக்கீங்களா? மியூட்ல இருக்குது, மியூட்ல இருக்குது. எஸ் சார், ஐ அம் ஃபைன் சார், ஐ அம் வெரி மச் ஃபைன் சார். தேங்க் யூ வெரி மச் சார். மதுபாலன் சார், ஐ அம் ஃபைன், யா ஐ அம் டுயிங் வெல், யா. Happy New Year to all. Yeah, for you also. Sir, you are muted. Madhubala, sir, again you are muted. Yeah. Yes. Kindly unmute. Okay. Sir, நீங்க துவக்கி வச்ச வெப்சைட் வந்து இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார். சொல்லுங்க சார். நியர்லி ஒரு 25,000 ஃபார்மர்ஸ் வந்து பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் என்னுடைய வெப்சைட்டை கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். வெரி குட் சார், உலகம் ஃபுல்லாக போறதுக்கு வழி. வெரி குட் சார். நார்மலாக சினிமாவில் தான் உலகம் சுற்று வாழிவன், பட் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அக்ரிகல்ச்சரில் உலகம் சுற்று வாழிவன் ஆகிட்டீங்க. வெரி குட் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சார் நல்லா நல்லா இருந்தது சார். சார் எனக்கு நான் இப்போ வந்து ஃபார்ம், அதாவது வில்லேஜ் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, கிராமத்து இளைஞர்கள், அவங்களுக்கோசரம் டெய்லி 10 மினிட்ஸ் ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறேன் லோக்கல் எஃப்எம்ல. அவங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்கறதெல்லாம், 2021 என்ன அக்ரிகல்ச்சரில் ஒரு தொழில் செஞ்சால் லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இளைஞர்கள் வந்து அக்ரி இல்லை, பட் அக்ரி பேஸ், அவங்க ஃபேமிலி வந்து அக்ரி பேஸு, பட் அவங்க பிஏ பிஎஸ்சி பிபிஏ எம்பிஏ படிச்சிருக்காங்க சார். இவங்க வந்து என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் ஒரு 10-15 இது எழுதி வச்சுட்டேன், பட்டு ரெடிமேடாக கொஞ்சம் இன்றைக்கி ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம்னா எனக்கு ஒரு மந்த்லி ஒரு 5,000 to 6,000 வர மாதிரி வருமானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சார். அதுக்கு உங்களுடைய அனுபவ அறிவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் பல்முகம் கொண்டவர்கள், இந்தியா ஃபுல்லாக சுற்றுவீங்க. ஆனால் என்னோட ஆன்சர் நெகட்டிவாக தான் இருக்குது சார். நீங்கள் யாராவது அப்படி கேட்டால் அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும் சார். ஏன்னா சம்படி வேலை தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறவர் என்ன தொழில்னு கூட சூஸ் பண்ண முடியலன்னா அவர் எப்படி தொழில் பண்ணுவார்? இன்னும் இது என்னோட ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன். ஐ வாஸ் அந்த லைன்ல இல்லைங்க சார். நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் மதுபாலன் சார். நார்மலினா நீங்க சொல்லாதீங்க எந்த இது பண்ணா நல்லா இருக்கும், நாளைக்கு வந்து பிளேம் வந்து உங்களை சொல்லுவோம். மதுபாலன் சார் சொன்னார் அதை ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு. லெட் தம் கோ அண்ட் விசிட் த வில்லேஜஸ் ஃபார்மர்ஸ் அண்ட் தேர் லெட் தம் சர்ச் தேர் சுட் பி தெர் இஸ் அ பெயின். ஆக்சுவலி சும்மா நீங்க சொன்னீங்கன்றதுக்காக ரெண்டு இதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, எது ஈஸியோ அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. தட்ஸ் வை நோ ஆல்வேஸ் பெட்டர் நாட் டு கிவ் த ஆப்ஷன்ஸ் பை அவர் ஆப்ஷன்ஸ் டு தம் அண்ட் டுடே நோ என்ன என்ன ஒர்க் பண்ணாலும் தே கேன் டூ இட். வை ஐ எம் டெல்லிங்னோ ஐ வில் டெல் ஒன் எக்ஸாம்பிள். அண்ட் எரும மாடு பாக்க எரும மாடை வச்சு எல்லா ஊர்லயும் நம்ம ஊர்ல பால் பீச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஆனா எருமை மாடை பாக்குறதுக்கு வந்து காசு கொடுப்பாங்களா சார் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நடக்குது. People are coming and like agro-tourism, the children from convent school, they are coming, they are seeing the buffaloes and dairy farming, they are paying money for it. The business not only for the selling the milk, but seeing the buffalo they are paying, sir. Let them allow them to think actually. Because no, if people are not thinking like agriculture experts, only we are giving, no, it is going to be, may not be that much successful. What happens, no? They need to have the, their own enthusiasm, inspiration to start some work actually, some enterprise. Because when neenga vandu idea la kudukana, suppose somebody coming for maadi thottam, they are coming, you will give the idea. But no need to tell, you start maadi thottam, you will get this much crore by the like that, no need to tell. Because no, because seeing you and your famous, you are because of that and everywhere the people are recognizing, they will start. But okay, like your commitment, they are not putting, your hard work, they are not putting, they won't come one day. Okay, because no, it may took for 30 years to know Madhubalan is the famous for Maadi Thottam. Like I'm sure it may be 30 years you took for these efforts. I know last maybe 2011, almost 10 years I am aware about you. Because you put this on Facebook like that. It, because no, everybody has some pain and journey. You know, there you will move with a lot of passion and commitment. People okay. Even not able to choose some fashion, some topic, no, then they may not be successful. It is my honest, humble opinion. They'll simply start because everybody today telling enterprise and startups, they will start something, surely they will fail 90%. I am damn sure because we have seen thousands and thousands of agripreneurs. It is 70,000 agripreneurs, large number of startups. Even these our agripreneurs, those who are coming, that's what I'm telling. Madam Santi Madam also told why other than agriculture graduates, others are also eligible. For your surprise, majority of the agri graduates, those who are coming, 40% they will start only dairy. They won't do anything innovative. They will complete this training, they will get the certificate, they will go for bank loan, and they will tell, I am starting the dairy unit. Pal vekirudhu, pal panna பால் பண்ணதை போவாங்க. போய் என்ன என்னதா புதுசா பண்றேன்னா, எங்க அப்பா 4 மாடு வச்சிருந்த அப்புறம் நான் இன்னும் 2 மாடு வாங்குறேன் சார், லோன் கொடுங்கன்னு போறாங்க. திஸ் ஆல் அக்ரி கிராஜுவேட்ஸ் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஃப்ரம் யூபி அண்ட் எவ்ரிவேர். இஃப் யூ சி ஈவன் தமிழ்நாடு, மெனி கேசஸ் தே வில் வென் எவர் தெர் இஸ் அ சக்சஸ் ஸ்டோரி கம்மிங், நோ, தே வில் டேக் ஒன் போட்டோகிராஃப் வித் தெர் ஓன் பஸ் மாடு இல்லாட்டி காளை மாடு, இதை வச்சு பக்கத்துல போட்டோ எடுத்துக்கிறாங்க, ஒரு பேனர் வைப்பாங்க, அக்ரி கிளினிக்ஸ் அக்ரி பிசினஸ் சென்டர்ஸ் பேனர் வைப்பாங்க, ஐ ஆம் சக்சஸ்ஃபுல் ஐ ஸ்டார்டட் அப்படின்ட்டு இருக்கிற பசுமாடியோ இப்போ தெருவில் இருக்கிற பசுமாடியோ போட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. மெசேஜ் இஸ் இட் இஸ் நாட் பிகாஸ் தே ஸ்டடிட் அக்ரிகல்ச்சர் தே பிகம் வெரி இன்னோவேட்டிவ் தே ஆர் ஹேவிங் கியூரியாசிட்டிஸ் டு ஸ்டார்ட் ரியல் பிஸ்னஸ் இட் இஸ் நாட் தேர் தட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஓகே சார் அகெயின் வில் திங்க் த அக்ரிகல்ச்சர் தட்ஸ் வாட் நோ அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஸ்டடிங் இட் இஸ் நாட் த சொல்யூஷன் டு ஸ்டார்ட் த அக்ரி பிஸ்னஸ் Many times agriculture graduates having lot of ego. We know everything, including me. We think agriculture, we are aware. We studied so many years like that. But if you see IITs and IIMs or engineering graduates or any ordinary college students are coming, particular topic they will take. For example, millets they will take for the agribusiness. They want to have something millet related agribusiness. But they will do lot of research and study on particular. Only one thing, they will take millet, they will study. When they are presenting, if you see, you know, as a agriculture graduate, you will be very happy when listening to them with evaluation, as if they will teach, like my teachers are teaching, they will teach, because they are, for them it is new, first time they are taking, and so much fascinatingly they will talk about that particular crop, particular millet. They know about only millet. If you ask very deep and very detailed things, they may not be knowing. But what they want to do, and they are very clear, and for that they will do a lot of research, who are the people are competitors, where they can process, where they can sell, like that, no, very excellent idea. They will work with the team because they don't know, because they are afraid. Once we are alone, we'll start, we are afraid like that. They have the very good team. They will form with friends and they will talk about all about millet, and they will meet the millet farmers, millet
process prepare no that is interesting really it is amazing but same time agriculture graduate come he comes I am agriculture graduates I know everything and I will do like that they will come but invariably it is not correct it is not really happening the my point is because studied agriculture they not necessarily they may be successful in agri business that is my point is one second those who are studying others they are only commitment and passion and sincerity you know they become much more than those who are studied msc or phd in agriculture that's second case and again we'll tell no people are studying more msc phd they are very good in agri business but I'm sorry our data says 70,000 of people our data says those who are diploma holders they are more successful than msc and phd fortunately that is I'm not telling I also thought earlier because these people are more matured and they can get the bank loan and many things they may become more successful like that but our 70,000 data we analyzed those who are diploma holders they are more successful because they don't have any other option actually they won't oscillate they are very serious single minded they are pursuing they are I am not telling my personal opinion this is from data and diploma holders are doing better than graduates that's a reality actually sir adilling sir that is Sandhi madam might be having something or Madhubalan sir might be having anything yeah illing sir namba college vandu first thappu enna theriyuma sir agri padicha ias polam ips polam ifs polamndra nenappu ellarkum irukku ana idhe oru medical college vandu மெடிக்கல் டாக்டர் தான் உருவாக்குது இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் ஸ்டான்லியில் படித்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனால் நம்ம டிஎன்ஏயில் படித்தோம்னா என்ன பண்ணுறாங்க ஐஏஎஸ் வரணும் ஐபிஎஸ் போகணும் ஐஏஎஸ் போகணும் அவன் அக்ரி ஆஃபீஸராக வரணும் அக்ரி ரிலேட்டடாக வரணும்னு யாருமே நினைக்கிறதில்ல ஸோ இந்த சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு அவங்க மாற்றணும் சார் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது பூரா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நாட் அக்ரி இதே ஒரு எம்பிபிஎஸ் காலேஜ் வந்து ஒரு டாக்டர் தான் உருவாக்குது டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாரு ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க சார் இங்கே படிக்கிற அத்தனை பேருமே வந்து அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறாங்க ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு ஃபோர்த்து குரூப்பு கிளரிக்கல் ஜாபு இதுக்கு தான் போகிறாங்களோ எந்த கிராஜுவேட்டும் ஒரு 10 ஏக்கர் வச்சு நிலம் விவசாயம் செய்யலான்னு யாருமே வரலைங்க சார் இது உண்மை நினைக்கிறேன் இதனால் நான் வீட்டுக்கு கூட ஒரு லெட்டர் எழுதினேன் சார் உங்கள் காலேஜ் வந்து அக்ரி கிராஜுவேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணதா ஐஏஎஸ் ஆஃபீஸராக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா அதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு காலேஜ்னே வச்சிடலாமே சார் நல்லா சொன்னீங்க உங்கள் ஆதங்கத்தை நல்லா சொன்னீங்க இது ரொம்ப பேரோட ஆதங்கம் ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப இது ரொமான்டிசைஸ் பண்ணிடுறது பயங்கரமாக நம்ம பார்த்தீங்களா நம்ம டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஐஏஎஸ் அப்படின்ட்டா ஐஏஎஸ் ஆனவன் மட்டும்தான் உன்னோட ஸ்டூடெண்ட் மீதி பேரெல்லாம் வந்து மாடுமைக்கு கூட ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துடுறது வாழ்க்கையிலேயே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் தே ஆர் சக்சஸ்ஃபுல் அதர்வைஸ் நாட் சக்சஸ்ஃபுல்லாக தான் நம்ம டீச்சர்ஸ்க்கே ஒரு விஷன் இல்லை யூ ஆர் டீச்சிங் ஃபார் அக்ரிகல்ச்சர் தென் தட் ஸ்டூடெண்ட் நாட் சக்சஸ்ஃபுல் தேர் ஒன்லி யூ கேன் மேக் த அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுக்கு எதுக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ் ரன் பண்ணிட்டு போயிடலாம் வி கேன் டூ த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ் Now we can argue other way. IAS means no, they will be in the every sector. That's why agriculture graduate also need to come in agriculture sector so that they will take care of agriculture like that. There may be some argument from few teachers, but I also feel we need to give importance for all the other sectors also. Somebody doing hard work, doing seriously studying for agriculture, they become scientist or they become officer, extension officer. Maybe the become extension officer become the much more difficult task than any other profession because they every day they need to meet the farmers and they need to face the everyday challenges in the farming but we won't give that much appreciation or the way they recognize it that is unfortunate it is no mindset actually and the mindset matra romba kasta sir because no the country like India it's my personal opinion and power and money makes lot of difference it's a power actually IAS means nothing great number but the power and there is a power to make our administration there is a power is there and also similarly they feel going for other services like group 1 group 2 also better than agriculture because agriculture means you need to work with the farmers it is not in the AC rooms it is very difficult we study agriculture because job then they will go like that only how many that's a problem of starting only without commitment for agriculture agriculture profession they will join as agriculture because it is a professional course easily we get the job like that that's a basic idea then they will go for they look for it it is no they will justify it because I am not getting the job in the agriculture sector like that they will
justify. That's why, you know, it's a mindset. It is very difficult to change. But whomever doing like our forums all know, you should appreciate and you should take those type of real heroes, those who are working in the villages, like extension officers and other agriculture scientists. Maybe I see even many, some of my teachers, they are much more than many IAS officers. They will create large number of IAS officers and they are very knowledgeable. They are very committed. Those type of people, like these type of forums, and Madam Surya Madam also got the some forums, no, like that we need to take. It is not blaming or telling others they may not change, writing VC's letter, no, because they are already fixed their mindset. They have all power and they fixed. It is very difficult to change by us, but no, we need to create the awareness among large number of people, because we need to have a lot of support for the agriculture. Then we need to give the due recognition for the agriculture subject. That happens only through these type of forums and peoples. They can have real thinking, like Dr. Mr. Madhubalan is telling. I appreciate really your things, sir. Many are having same, many may not express, but some they will tell. And also they will tell, because Madhubalan and others are then, they are not become IAS, now they are telling like this also, they may tell. Don't worry, sir. Sometimes when you are studying for some subject and they need to do justice for it. நாங்க இங்க வந்து ஆறு அக்ரி கிளினிக் ஆரம்பிச்சோம் சார் 2016ல. அக்ரி கிளினிக் உங்க ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்து வந்தாங்க. இன்னைக்கு அந்த அக்ரி கிளினிக் பசங்களை போய் பார்த்தனா, அந்த அக்ரி கிளினிக் வந்து அப்படியே ஃபெர்டிலைசர் கடையா மாறிடுச்சு. என்னோட கருத்து ஒன்னு சொல்லலாங்களா? மதுபாலன் சார் சொன்ன விஷயத்தை சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். அருமையான ஒரு ஆர்கனைசரை கூட்டிட்டு வந்து அக்ரி எக்ஸ்டென்ஷனை பேச வச்சிருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ஜோ. அதுக்கு பலம் போட்டு கொடுத்த சூர்யா மேடத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேங்க. நிறைய போறது கூட Personally, I got very good benefit just because one of our agri graduate is a superintendent of police in one of the districts, sir. That's correct, madam. It is not that people should not go for IAS, IPS, and other also. Somebody, universities, like they also need to increase scientists and extension officers. It is not only talking about IAS, IPS. That's what Madhubalan sir. We never, they don't want to stop anybody going IAS, IPS. There is importance for agricultural extension and people, those who are working for the farmers. That was the point, actually. We are not always talking and great about only few. They are great. Really, they may be putting a lot of hard work and they are intelligent and they are going. And it is good always, because that's what another point also added. Going all the subject people, they may be, once they are in agriculture, they may put their perspectives better for the development. That's fine, because IAS means... any, they may take it up agriculture portfolio, any other portfolio. These type of people going, always they will give the they know the rural mindset and rural difficulties, challenges always they used to have. Like many of my our IPS friends from DNA, they are doing very good. That's fine. The idea of Madhubalan is telling, we need to give importance for others also. It is agriculture studying, not only for IAS, IPS. That's what his point. Instead of everybody, any student, if you ask for their final year, they will come, they will tell Public Service Commission, or they will tell UPSC we are preparing, or Tamil Nadu Public Service Commission, like that. Very rarely some students tell we are preparing for the agriculture, or we are preparing for the entrepreneur in agriculture, like that. Or there may be reasons, that's why we need to do. There is a balanced view, that's what Madhubalan sir is telling. Universities, agriculture universities for the developing the agriculture development. That's why they need to put the importance to the agriculture, not only for administrative posts. That was Madhubalan's point. It is not that we should not allow anybody from agriculture, from civil service. That is not his point, actually. Yeah. Sir, greetings to all. Sir? Yeah. Sir, another question. Solunga, sir. Solunga, sir. Adave, neenga sonningalla.
target oriented agriculture extension. Tamil Nadu la na join pannadila irundha appo dhaan irukku target oriented agriculture extension. டார்கெட் வச்சிடுது ஒரு விவசாயிக்கு ஆலோசனை கூடுறதுக்கு சான்சஸ் இல்லை அதிகமா. ஏன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர் டார்கெட் தான் நினைச்சிருப்பாரே ஒழிய விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொழில்நுட்பங்களை அவர் வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதுக்காக தான் என்ன சொன்னாங்கன்னா, வி ஆர் இந்த பஞ்சாயத்து யூனியன் செட்டப்ல நாங்க அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆபீசர்னு இருந்தோம். அதுக்கு பிறகு வேர்ல்டு பேங்கனுடைய ட்ரைனிங் அண்ட் விசிட்டிங் சிஸ்டம் வந்த பிறகு அது பஞ்சாயத்து யூனியன்ல இருக்கக்கூடாது. ஏன்னா பஞ்சாயத்து யூனியன் இருந்தேன்னா கிராம சேவகத்துக்கு மூலம் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதனால வந்து நம்ம பஞ்சாயத்து யூனியன் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆனால் ட்ரைனிங் விசிட்டிங் சிஸ்டம் வந்ததுக்கு பிறகும் நிலைமை வந்து நான் டிபார்ட்மெண்ட்ல செர்வ் பண்ண அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியல. அந்த பஞ்சாயத்து யூனியன் வந்து செட்டப்ல இருந்து வந்து வேர்ல்டு பேங்கனுடைய ட்ரைனிங் அண்ட் விசிட் சிஸ்டம் வந்ததுக்கு பிறகுமே டார்கெட் ஓரியன்டா தான் இருந்துகிட்டு இருக்க ஒழிய எக்ஸ்டென்ஷன்ல ஏதாவது ஒரு புது வழி எப்படி ஃபார்மர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்களுக்கு டெக்னாலஜி உடைய இம்பாக்ட் அதாவது அடாப்ஷன், அதாவது ஒரு டெக்னாலஜியை கொடுத்தீங்கன்னா அதனுடைய அடாப்ஷன் எந்த அளவுக்கு ஃபார்மர்ஸ்க்கு போய் ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை. வேர்ல்டு பேங்க் ஸ்கீம் வந்தது அதனுடைய ட்ரைனிங் விசிட் சிஸ்டத்தில் இம்பாக்ட் இன்னும் தெரியலை, அது என்ன சக்ஸஸ்ஃபுல்லா ஆர் நாட். அதுக்கு பிறகு இப்போ வந்து என்ன எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் சார். நீங்க தமிழ்நாட்டுல நீங்க தானே சார் சொல்லணும் இல்லைங்களா? ஓகே, இப்ப வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் டிஎன்வி சிஸ்டம் வந்தது, அதுக்கடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஒன்லி ஆத்மா சிஸ்டம் இஸ் ரன்னிங் அக்ராஸ் கேன் சி அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் ஆத்மா சிஸ்டம் ஆல்சோ தெர் ஆர் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிடிஎம்ஸ் ஏடிஎம்ஸ் மெனி ஆஃப் தம் ஆர் கான்ட்ராக்சுவல் அண்ட் தெர் ஆர் த பேசிக் ஐடியா இஸ் திஸ் ஆத்மா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. These people, there is a convergence between the different departments. But unfortunately, you know, every line department, they work separately. That's again, there is an issue. And these farmers' friends, at least in the Atma, farmers' friends, they are at least they are something good because they are connecting the farmers with the extension officers. Many times, extension officers may not get time to visit the farmers' field. But these farmers' friends, if it is not really politically connected, somebody really sincerely working for the agriculture development, then it will be good for the agriculture extension. Maybe that farmers front concept is good. And again, Atma tries to work with all the departments, connecting and convergence. They want to save the resources and other things. How much that is happening, that depends on the state. Some states are doing good and some districts are depends upon the those who are leading that scheme, Agriculture Technology Management Agency, now only the central sector scheme. Otherwise, Tamil Nadu, you'll see the number of extension personnel and other things, there is an issue. You might be knowing better. Many of the officers or seniors, faculty are from, they are there. And you may be... Okay, sir. Excuse me. Mr. George, shall I speak? Good morning, friends. I am Kandasamy, MSA Agriculture and Agriculture Extension, my facilitation. My professor, my professor was Dr. John Knight. So I was also in agri field for so many years. And I am congratulating Dr. Sarvara Raja having post as director in manage. And I would say my little experience, I would like to say. In your talk, Dr. Sarvaraja was telling that agri-graduate as extension officer should be friend, philosopher and guy. I am so glad, I am also so proud to be extension worker. But are you thinking that whether farmer is considering agri-graduate to consider us as a friend, philosopher and guy? Are our authorities are looking after agri graduates? Are they watching agri
farmers who are on the going to get agri technical knowledge, they are visiting every day in 24 hours. They are approaching only highly disqualified people for getting wrong technical guidelines. They are not at all. No farmer is minding agri graduate to get the technical knowledge. I am telling my own experience. If anybody is different, let them also talk. So this is what is happening. Looking into agri clinics and agri business, it is excellent skill. There is no second term. But how many graduates were successful? How many successful clinics authority can show? Maybe a few here and there in India. But 100%, 90% of agri clinics. Hello? Yes, yes. Sulinga, sir. 90% of agri clinic trained agri graduates, still they were blinking. And so many people are still blinking how to get the loan. Banks are not at all supporting in issuing the loan. Even I can say my experience. I could not get a loan, even 5 lakhs I could not get from that bank. Already I was getting 2 lakhs OD from with my own influence. Bank told to close that account. And finally, they were giving just 1.85 lakh the sanction. So this is how it is going. I don't know whether these things are all known to manager and other authorities. So I am simply telling to save my time, to give time to others. See, so far, so many schemes are there. Internet test management, lab to lab program, farmers training and visit program, integrated nutrition management program, IRDP, SFDA, DPAP, what not, so many. But whether agri graduate is developed, no, he is not at all credited. Because why it is happening, agri graduate is not at all given recognition. There is a recognition for doctor, there is a recognition for engineer, there is a recognition for auditor, there is a recognition for lawyer. What the hell with the agri graduate? Why we are proudly saying agri graduate? No proud at all, I would say, according to my experience. No farmer is minding agri graduate. So this is every day we are seeing in practice. They are simply getting degrees. And even every street corner, like they are starting agri colleges also. What is the message? Already there are jobless people are plenty. Already there is no recognition of our agri graduates. What is the use of starting simply different schemes with the farmers unless agri graduate is recognized to tell to the farmers? Only we are only told to visit the farmers to give the technology. If any doctor is going to the patient, when the patients are coming to the doctors, then why agri graduates are to go to the field? Even if you go to the field, they are not responding by the respecting. Even I am actually an extension graduate, I am telling farm and home is the very effective method in agri extension technique. Today, as per my experience, I would say farm and home visit is unsuccessful. No benefit at all for farm and home visits. Any time taking any go and meet the farmer, anything can talk, any corporate, anything they can talk, no value to agri graduate. He cannot correct any farmer because he is not at all giving any respect to agri graduate. So whatever the schemes, whatever the terms, unless agri graduate is recognized, no scheme will get succeeded. Farmer will never go up. Thank you so much for giving the opportunity. Thank you, sir. Mr. Kandasamy, sir, with some of the very strong views and you put his solid concerns. We appreciate, really. We understand. Whatever he told, it may be true, actually. Across the country, there is a government, whenever we start the training, we used to tell there is a 44% subsidy and 33% subsidy for common 36%. And like that, once the agri graduates go with the certificate and some DPR, they generally they won't get loan. There is a reasons, because these agri graduates come from 18 years onwards, diploma holders, they will go to 18, 19 years old, they will go. Bank managers, they won't convince.
and they won't. First case rejected. Second, our agri graduates whom are going, they need to convince the bankers. Normally, they test their patience actually. They need to go many times, then only bank loan. Even when we are going for bank loan, anything, they will test our patience actually. We need to go again. That is another issue. And apart from that, the DPS, whatever submitting, it is not up to the mark. Because these, I already told, these trainings are not run by the across the country by the agriculture universities or ICAR institutes. Even though they are public institutes, they are paid for that. But unfortunately, it is not done by them. Many of the NGOs they will do for, you know, and they can't make it. They don't have that much capacity or competence to train the agri graduates in even agriculture or in DPS. There is a problem because even the faculty, they come from the KVKs and agriculture colleges, these NGOs. They will come from universities and colleges only, KVK only, they will teach in the NGO. But NGO don't have their own capacity or manpower to prepare the DPR. Something student DPR like that, he will go and submit. The DPR is not feasible actually. Then there also it goes. Like that, there are a lot of reasons. But with all this, banks are very reluctant to give loan. It is 18 years story, whatever Mr. Kandasamy told, that is correct. The figure says that, but once the loan they will get, the students also, they won't report it. 90%, once they will train, they won't report us. We don't know the figures. Even whatever figures we know, that is only 4% of the people are got the loan. That means whatever he told, it is 100%, it is 96% of people, they didn't got loan. Can you mute others? I will come back to you. Yeah, can you mute others? Okay, sir. Yeah. Sir, kindly unmute yourself, sir. Saranaraj, sir, kindly unmute yourself. Okay, fine. This is the reality. Across the country, they won't get the bank loan. Even other case, once they are getting bank loan also, getting the NABARD subsidy is a very toughest task because NABARD tells ministry is not given money and it will be lying in the reserve fund of subsidy. They will put in the NABARD. They will take 1 or 2 years. Otherwise, also, it is a 3 years lock-in period is there. Up to 3 years, they won't release the subsidy. And government also gives the loan. For example, this year, we need to train 6,700 graduates, almost 7,000 graduates. But government target only subsidy for only 1,000 people. That means even all the 7,000 people trained also, they may not get all, may not be given subsidy and loan. That is the, because now many times what is the money allotted for these schemes, many may not be known. They don't know. 7,000 people are trained and they all 7,000 think they will get the loan and subsidy, but it is not the case. Today, even 7,000 people are trained, they are eligible, only 1,000 people get the subsidy. Because early, based on the earlier loan sanction, other things saying, you know, government of India also allocates the money proportionately. How many people last year got, then this year also maybe 10% extra get like that, they will put it. That means, you know, it's there is a, it is like this it goes. And but Mr. Kandasamy clearly told, that's right, many places, you know, agri clinics, they can't start. But still, see, if it is not 100 people start the, they get the certificate, every become no need to be successful. Naturally, it is not possible. But those who are having, really those who are having the passion for or commitment, they will start the things. For example, IAS, you can see, there are lakhs and lakhs of people, they will write the exam, only 800 people, they are successful. It is not that others should not write the, everybody trying is the fine. Like that only here also trained many people, so that's all right. And from there is a, at least 40% of people, they are starting something. After some time, 10 or 15% they leave, even their own money. Across the country, our analysis takes, normally they'll put only 2 lakhs to 3.5 lakhs only become successful agri ventures. It is not from bank loans. Their own ventures, their own money, those who are putting, you know, they have become very successful. Even whatever I'm telling this 4% they got the loan, whatever data we got back, 4 means maybe there is a 6 or 7% that maybe got the loan, but many people, they won't report after getting loan. But there is no single NPA. There is a no non-performing assets among the agriculture graduate loan, actually. That may be the very interesting thing. It is not everything is very negative in we talk about this scheme, because this scheme was started 20 years before. Nobody thought somebody, you know, farmers will pay for the agriculture service or somebody can do agri-business in rural area. At least, you know,
there are some positive points that when we take, we can move forward. And and again, agriculture extension system in the country like India, we can't take fail like that, because there may be many issues, but still I want to give the credit to Mr. Kandasamy or all like him, large number of extension officers, maybe very passionately, very committed they worked. That's why, you know, we are increasingly feeding the population. We are not getting somewhere. It is not because of only research or because of only from private sector. This is because of many of the extension personnel across the country, they are working. Whether you tell the schemes working or not working, then how there is improvement? It is not because of only one actor. It is maybe the collective wisdom or collective activity, but it may not be the end of excellent, or it is the, it may be the perfectly what we think the ideal system. It may not be there. That one we should agree. Always there is a scope for improvement. That's what. And otherwise it's okay. But people always, there is a new schemes and many they'll come, every government they come, cities, they will start new schemes and new things come. And the objective end of the day almost same only. At least in the name of the new scheme, some money is flowing and many are getting benefit, no? Then it will be good only. It is not many schemes are coming. And if it is really, it is reaching the common public or farmers, it is fine. Anyway, I will come back to for your questions, but another 10 minutes will take your time and leave about this agri clinics. Next, I will go for another one also. It is something like manage as the Center for Innovation and Agripreneurship. And here we promote a large number of startups, agri startups, and any area agriculture, whether input or ICT, animal husbandry, nutrition or post harvest, including farmer service centers. Somebody can start farmer service centers. And if they are unable to reach the extension, or extension officers are unable to reach farmers, whether farmer service centers or dairy or warehouse management, like that, every area we used to give support, and all the areas here, anybody can come business. It is not only agri graduates here, innovation, anybody can come with innovation or agripreneurship. Here we'll try to give for the mentoring and technical mentoring, capacity building, even copyrights, patenting, or making in a network with the ICR institutes, or who are the people are having the technology, you know, we need to give. And also we support through funding. That may be the very interesting, because very important one. And we give large number of handholding. We run different programs, but I want to go only one program, the end of time. And Rashtriya Krishi Vikas Yojana, RKY, many they might be knowing, because it's supports infrastructure and other things, but this is remunerative approaches for agriculture and related sector, RKY Raptar, like that they used to call. Last 2 years, there is a component called, there is a agri innovation and entrepreneurship. Agri entrepreneurship and innovation is started. And through this program, manages one of the knowledge partner across the country. In the southern part of the country, we used to take care. There are 24 RKY Raptar Agribusiness Incubator Centers across the country. Every state at least has the one RKY Raptar Agribusiness Incubation Center. In Tamil Nadu also, there is TNEU, there is a TNEU, there is Agri Incubation Center supported by RKY Raptar under the Ministry of Agriculture and Farmers Welfare, and manages the knowledge partner or supporting organization. And here, anybody can come with new ideas. It's anybody, there is no age. Even RKY, even ACABC, there is a age limit for 60 years. Others, they can't come now. Only 60 years, and also already employed professionals, they can't apply for it. That was again 2016. The earlier retired people also, they used to apply for loan and other things. And then we stopped for those who are already employed people. ACABC is not eligible. But here, anybody can come, like only they need to have the innovative idea. Then we will select for the across the country. There is advertisement. We will take this one. We call Agripreneurship Orientation program, and idea is selected, and we will give our internship for 2 months, and along with that 10,000 rupees stipend every month we will give, and 60 hours of intensive training and mentoring by the experts on particular topic. After 2 months, their idea is interesting, or really it is useful for the farming community, others, they are eligible to get 5 lakh rupees grants. It is not a loan, it is the grants they can get straight away, and they no need to repay. But we will give in the 3 installments. They need to start their innovation in the field. Once they are started, and we'll see the progress, we'll set the milestone. Within 1 year, we'll give that up to maximum 5 lakhs, depending upon their innovation. They need research, or they need to scale up, they need to marketing support, whatever it may be. Similarly, another program, somebody having already interesting agri startup, already they are working, very innovative idea, it is working with the farmers and other stakeholders,
already it is making the some revenue. Those type of people, they can apply for this program. This is startup agribusiness incubation program. This is 2 years incubation support we will provide. Along with that, maximum of 25 lakhs grants. Here also grants. We will give in the 2 installments, and each installment we will put the milestones and number of farmers to be reached and how much business they need to expand like that. This startups, agri startups, and also here also 8-week residential training program will be there. These two programs across the country we are running with the 29 centers across the country. 29 centers. Last year alone, almost 400 plus agri startups are funded by Government of India, and this year onwards, almost 500 startups will be funding. Last year alone, from TNAU, there is a 14 agri startups are funded, and from millet to others. You can see very interesting. They are millet to dairy and other all the sectors. IoT, some of the artificial intelligence based. It's a basic to high end. There are 14 startups are funded from Tamil Nadu Agriculture University Incubation Center, and manage also there is a 60 agri startups funded, and it is continuously we are 210 agri startups we are incubated across our manage incubation center. Similarly, across the country there are 29 centers from northeast to north, south, east, everywhere. There is a RKOE Raptar Agri Incubation Centers. We are trying to promote agri startups or agri innovations in the across the country. These two programs across the country are happening. Somebody was seniors all year. Anybody if they are interested, they want to start any program, you can encourage and you can ask them to apply. It will has a high standard. Technical and mentoring sessions will be happening across the country, and there are large number of startups. I am not going very detail about startups today. Anyway, we are not talking about only startups. Even agri aqua clinics also, aqua clinics and aquaponics development program also we used to do. Fisheries sector, there also fisheries graduates there is a training, and there also we are linking with the NFDB support for the agri fisheries graduates, and 20 lakhs there is a 20 lakh rupees for the aqua one center starting cost, unit cost, but there they will get something like 4 to 8 lakh subsidy, and so that they can ground their ideas. Tamil Nadu, there is already 4 aqua one centers we grounded, like agri clinics there is a fishery separately, aqua one centers. Tamil Nadu alone, out of 10 states there are 20 centers from manage we grounded with the support from NFDB. Tamil Nadu alone there are four of them they have started aqua one centers to support the fisheries farmers, and these all information are our startups information available at this website. You can go cia.manage.gov, and you can go here startups, and also continuously the Facebook and other things we used to upload what are the advertisements across the country coming in the agri startups, especially RKV Raptar. You can reach this website http, or otherwise simply you can go for www.manage.gov.in. there you can click incubation, then it takes to this website, and you can find all the details, and we have the documents, other things. Not only manage or Ministry of Agriculture Farmers Welfare, there is a DBT, DST, and Nidhi Aayog, and others, NABARD also, many they are funding this type of innovation agri startups, and you can reach here. And thank you very much. And I thought of talking about only agri clinics, agri business centers, and agri startups. This is happening. Agri business setup task, and when we are studying, and we can tell easy to tell, you can start the business like that, but it is not easy. We all got the government jobs, we worked, and somebody may be retired, we'll be happy, but now we can tell anything to anybody, but it is really tough task, and it is not easy to make the business. It is a risky, you know, agriculture. After studying also you do, and you know, many of our agriculture graduates come from the middle class or poor backgrounds, and again, these type of things, we need to give a lot of confidence, and also a lot of competencies are needed, and we need to give a lot of support. It is not only one organization. We need to help with many organizations, so that, you know, people need to aware about what are the possibilities or avenues are available, our support system is available, so that they can take it up. And thank you very much. And any more questions, I will take one, it up. Very, one, yeah. So one small question, sir. Yeah, you can take big also, no issues. I will be available. Today Saturday for me holiday. I can be available up to evening also, no issues. I'll be very happy to see a lot of seniors or faculty, professors are there too. They are from Tamil Nadu. It's very happy to see you all. We can discuss more. No issues. Yeah, please take it up. Thank you, sir. Thank you. Sir. Now, retired additional director, Mr. Shankararaj will speak. Anna? Shankararaj, sir?
Sir, Mr. Aramugam Krishnasamy sir want to talk, I think. Yeah, yes, yes, sir. Yes. Yes, sir. Okay, sir. Okay, sir. First of all, I thank Dr. Saravana Raj. He has given a very good presentation. Before my opinion, I want to give my opinion. I want to introduce myself. I am Dr. R. Moham, specialized in seed technology and organic farming and certification. I worked in the seed certification department 90% of my service. And the remaining 10% only extension service. Out of my 10% of extension service, என்னுடைய ஆதங்கங்களை நான் ஃபர்ஸ்ட் சார்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறதுனால என்னுடைய கருத்து நீங்கள் உங்கள் மூலமாக பிரதிபலிக்கும் போது அதுக்கு வலிமை ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த அக்ரிகல்ச்சர்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து கல்ச்சர், அதாவது கம்யூனல் பேஸ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு அக்ரி கிராஜுவேட்ஸ் வந்து முடிச்சுட்டு போய் நம்மளால் போய் அந்த விவசாயத்தை பண்ண முடியலையேன்னு சாரு ஆதங்கப்பட்டீங்க, மற்றவங்களும் ஆதங்கப்பட்டாங்க. என்னுடைய இது கருத்து என்னன்னா, இது வந்து ஒரு கம்யூனல் பேஸ்டு, கல்ச்சர் பேஸ்டு. இப்போ வெளியிருந்து ஒருத்தன் படிச்சுட்டு போய் அந்த ஒரு ஊரில் போய் ஒரு 50 ஏக்கர் நிலத்தை வாங்கி அவன் விவசாயம் பண்ணி எடுக்க முடியுமான்றது பெரிய க்வெஸ்டின் அப்படி. ஏன்னா இது இண்டஸ்ட்ரின்றது லாக் அண்ட் கீழ இருக்கு, அதனால யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி யார் வேணாலும் ஜெயிச்சிடலாம். ஆனா இந்த அக்ரிகல்ச்சர்ன்றது ஓபன் டு ஆல், நிலம் நீர் காற்று ஆகாயம் அத்தனைக்கும் அது வந்து மனுஷன்லேருந்து மிருகத்துலேருந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்போஸ் டு ஓப்பனாக இருக்கு. அதுல அவன் வெற்றி பெற்று வர்றதுன்றது பெரிய கஷ்டம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட்டே வந்து என்ன செய்யறாங்கன்னா, அதாவது நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனா தேவையான ஸ்கீம்ன்றது ரொம்ப கம்மி. இப்ப என்னுடைய என்ன பொறுத்தவரை விவசாயிக்கு தேவையானது என்னன்னா, அவங்களுக்கு வந்து வாட்டர் சப்ளை, ரோட் ஃபெசிலிட்டிஸ், இபி சப்ளை வந்து இமீடியட்டா கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய வந்து விவசாயம் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்படின்னா, இப்ப ஒரு 10 ஏக்கர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்கத்திலிருந்தோ அது பஞ்சாயத்துல இருந்து ஒரு ரோடு வசதி பண்ணி கொடுக்குறாங்க, இபி லைன் போட்டு கொடுக்குறாங்க, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா கோடிக்கணக்கான நிலங்கள் வந்து இன்னமும் வந்து அப்ரோச்சபிளாவே இல்லை. ஆனா மெகனைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ன்றான், அந்த மெஷினே போறதுக்கான பாத வசதியே பண்ணித்தரல. எவ்வளவோ புறம்போக்கு நிலங்கள்லாம் இருக்கு, கம்மா கரைகள் இருக்கு, ரிவர் பேங்க்ஸ் இருக்கு, சேனல் கேனல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ரோடு மயமா ஆக்கி கொடுத்தோம்னா அந்த மெஷினரிஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொன்னு வந்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், இப்ப ஒரு இபில இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்மேனுக்கும் ஒரு விஓக்கும் இருக்க மரியாதை ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கூட இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து இமீடியட்டா ரியலைசேஷன் பண்றாங்க, இப்போ ஒரு கரண்ட் இல்லைன்னா மோட்டார் ஓடாது. அப்போ வந்து அந்த இபி லைன்மேனுக்கு ஒரு இம்மிடியட்டா அவனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு விஓக்கு வந்து அவனுடைய சர்டிஃபிகேட் கையெழுத்து போடலைன்னா அவன் வந்து ஒரு சர்டிஃபிகேட் எதுவுமே வாங்க முடியாது. ஆனா நமக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால நமக்கு வந்து சர்வீஸ் செக்டார்ன்றதுனால நமக்கு வந்து அது அப்படித்தான் இருக்கும், அதுல எல்லாம் ஒன்று மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அதனால இப்போ உங்களை மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய டைரக்டர் லெவலில் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ப்ரொப்போசல்லே சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி வித்தின் அ மந்த்துக்குள்ளே இபி சப்ளை கிடைக்கணும், எல்லாமே வாட்டர் சப்ளை வந்து எல்லா இடத்துலையுமே, அதாவது இன்னைக்கு இருக்க கேனலை பூராமே என்ன பண்ணுறாங்க, லைனிங் பண்ணிட்டாங்க. லைனிங் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்வீப்பேஜே இல்லை, கிரவுண்ட் வாட்டரே இல்லாமல் போச்சு. அப்போ கிணறுகளும் வந்து கிணறுல தண்ணியே இல்லை. ஆனா கிணறுல தண்ணியே இல்லாம இருந்துட்டு ட்ரிப் இரிகேஷன் போடுங்க, ட்ரிப் இரிகேஷன் போடுங்கன்னு சொல்லி டார்கெட் ஓரியன்டா டிபார்ட்மெண்ட் போகுது. அதாவது ஒரு பழமொழியே சொல்றாங்க, சட்டியில இருந்தா தான் அகப்பிக்க வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிணத்துல தண்ணியே இல்லாம நம்ம ட்ரிப் இரிகேஷனை போட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஆனா பாத்தீங்கன்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் வந்து ட்ரிப் இரிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அல்லது பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், எல்லா கேனாலுக்கும் வந்து லைன் பண்ணாம நல்ல அதாவது மரங்களை வச்சு அப்புறம் குளங்களை புறாத்தையும் வந்து தூர்வாரி கல் அடுக்கி பைண்டிங் பண்ணி வாட்டர் ஸ்டோரேஜ் டெவலப் பண்ணணும், இபி சப்ளை வந்து வித்தின மந்த்துக்குள்ள கொடுக்கணும், அப்புறம் ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபார்முக்கும் ஃபார்ம் ரோடுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்கன்னா சார், இப்போ வந்து இதுக்கு நான் வந்து எப்படின்னா நான் கோயம்புத்தூர்ல கொங்கு நாட்டுல பகுதியில 7 வருஷம் வேலை பார்த்துருக்கேன்.
அங்க ஒவ்வொரு ஃபார்முக்கும் அவங்கவுங்களாம் சொந்தமா வந்து ஃபார்ம் ரோடு அமைச்சுக்கிறாங்க. எப்படின்னா லெப்ட் சைட்ல இருக்கிறவங்க 13 அடி கொடுப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறவங்க 13 அடி கொடுக்குறாங்க, மொத்தம் 26 அடி வந்து வருது. இந்த 26 அடியும் வந்து காமன் டு பர்சன், காமன் டு யூஸ்ன்ற மாதிரி அவங்க மனசு வந்து ரொம்ப விசாலமானதுனால அவங்க வந்து அதை விட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது 3 வருஷம் பொதுமக்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரோடு படுத்துறாங்க, கிராவல் அடிச்சிடறாங்க, அதுக்கடுத்து வந்து தார் ரோடு படுத்துறாங்க, அது வந்து பப்ளிக் யூஸ் ஆயிருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய 6-7 டிஸ்ட்ரிக்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. காரணம் என்னன்னா அங்கேயே ஃபார்முக்குள்ளேயே அவங்க வந்து சாலையிலேயே குடியிருக்கிறாங்க, எல்லா இதுவும் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் வச்சுக்கிறாங்க. ஆனா ஈஸ்ட்லயோ சவுத்லயோ அல்லது சென்ட்ரல் நார்த் தமிழ்நாட்டிலயோ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் செக்டரே இல்லை. அதனால இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ப்ரொபோசல் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்துங்க சார். இதுதான் சார், தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆறுமுகம் சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பேசுறது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப. ஆமா சார், ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூர் கொங்கு பகுதியில வந்து ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் ஃபிளெஜா இருப்பாங்க எல்லாமே, ஏன்னா அவங்களே வந்து சொந்தமா ரோடு போடுறாங்க, இடம் விட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு 3 வருஷம் பொதுமக்கள் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா அதை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு மண் அடிச்சு தர்றாங்க, அதுக்கு அடுத்து வந்து கிராவல் அடிக்கிறாங்க, தார் ரோடு போடுறாங்க. அதே இது பேட்டர்னா எல்லா இடத்துலையும் வந்து அரசாங்கமோ மத்திய அரசு ஆனாலும் சரி மாநில அரசாங்கம் ஆனாலும் நீங்க அவங்க செய்யறதுக்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். 3 தான் சார் வந்து விவசாயிக்கு தேவை, அதாவது தண்ணி வசதி, பாத வசதி, மின்சார வசதி. இது 3 கொடுத்துட்டா அவனுக்கு வந்து எந்த சப்சிடியும் வேணாம், எந்த ஸ்கீமுமே வேணாம்னு என்னுடைய கருத்துங்க சார், ஆழமான கருத்துங்க சார். சார் சார் வணக்கம் சார். சார் வணக்கம், நான் தியாகராஜன், விவசாயி பேசுறேன் சார். சார் இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா பயங்கரமா வெள்ளம் அடிச்சுட்டு இருக்கு, எல்லாருக்கும் விளைஞ்சிருச்சு. நெல் கதிர் அறுவடை பண்ணி என்ன பண்றீங்கன்னு கேட்ட நானு, ஈரத்தோட அப்படியே 800 ரூபாய்க்கு விற்கிற மூடைன்னு சொன்னாங்க, 65 கிலோ மூடைய. இப்ப இந்த மாதிரி டைம்ல தெர்மோ வைப்ரேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கான், அது வந்து மாய்ச்சர் கண்டென்ட்டை கரெக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்னு சொன்னார் ஒரு சயின்டிஸ்ட பேசினேன், டாக்டர் டேனியல் செல்லப்பா அப்படின்னு ஒரு பார்க்கோட சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர் எனக்கு ரொம்ப பரிச்சயம். அவர் சொன்னாரு தெர்மோ வைப்ரேட்டர் இருக்கு, அது பார்க்ல போய் பாருங்க, அது குஜராத்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம விவசாயிகள் யூஸ் பண்ணாக்க அதை வச்சிருந்து இப்ப ஒரு விவசாயி விற்கணும்னாக்க முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு ஒரு மூடனா, 20 மூடனா 16,000 ரூபாய்க்கு அதை வித்து என்ன பண்ண போறாரு அவர் அந்த விவசாயின்னு தெரியல, 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஏக்கருக்கு. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அதுக்கு ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை பாதிச்சதுன்னா விவசாயியை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் உங்க ஒப்பீனியன், தேங்க்யூ சார். அவர் இப்ப சொன்னாரு அவருக்கு உடம்பு சரியில்லைனா டாக்டர் போய் பாக்குறாருல்ல, அவருக்கு ஏதாவது சட்ட பிரச்சனை வக்கீல போய் பாக்குறாரு, கட்டண கட்டணம் இன்ஜினியர் பேசுறாரு, அவருடைய தோட்டத்துக்கு என்னென்ன குறை அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் போய் பார்த்தாரா, ஒரு செலவு பண்ண அக்ரிகல்ச்சர். என்னுடைய கேள்வி, தேங்க்யூ சார். முருகேசன் சார் லைன்ல இருக்காரு, அவர் பேசிட்டுமா? முருகேசன் சார் பேசுங்க சார். வணக்கம் சார். இப்ப வந்து அந்த விவசாயி கேட்டாரு இந்த மாதிரி இது மாதிரி சமயங்கள் 8 வருஷம் 10 வருஷம் நடக்கும், இவர் என்ன செய்யலாம்னா ஈரத்தை உடனே குறைப்பதற்கு அரிசி உமி இருக்குல்ல, உமி உமி தவிடு, அது கரெக்டாக தெரியல, உமியா தவிடாம தெரியல, அது வந்து ஒரு புரோட்ச கலக்கி வைக்கணும். அப்புறம் வந்து ஒரு 7-8 வரைக்கும் ஈரம் பாதிச்சு பங்கசாம இருக்கிறதுக்கு உப்பு கலக்கணும், சரியா? இந்த ரெண்டுமே ரைஸ் ப்ராசஸிங்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு 83 அது ஒரு பிரச்சனை வந்துச்சு, ரைட்டா? அவர் என்னோட ஃபோன் நம்பரை எடுத்துக்கங்க, பிறகு கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக வந்து ஒரு 4 வேம்பா பேசுகிறேன். அக்ரி கிராஜுவேட்ஸ் வந்து ஏன் வெளியே போனாங்கன்னா ஜாப் லான்ல வெளியே போனாங்க. நான் ஒருத்தர் ஐஜியா இருக்காரு, கிளிவுளத்தில் படித்த ஸ்டூடெண்ட்டு ஐஜியா இருக்காரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறாரு திருச்சியிலேருந்து. பட் ஒரே வார்த்தை கேட்டேன் வீட்டுக்கு வந்தப்ப, எப்படிப்பா ஐபிஎஸ் ஆனான்னு கேட்டேன், வேறு வழி இல்லாமல் ஆன சார். நான்
அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அது மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் உடனே கிளினிக் வச்சா உடனே பேஷண்ட் போக மாட்டான். என் மகன் டாக்டர் தான், அவளுக்கு ஒரு வாரம் ஒரு பிரசவம் வர்றதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு ரைட்டா. இப்படி கொரோனானால 4-5 வருஷம் வருது ரைட்டா. இது ஒரு இது. அடுத்து என்னன்னா, அக்ரிகல்க்கு வந்த உடனே ஒரு 10 விவசாயி வருவான்னு கிடையாது சரியா. 10 விவசாயி வந்து கீழே இப்ப கிடையாது. நம்முடைய இது பிஹேவியர். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இப்ப இதோட எம்பிபிஎஸ் சிலபஸ் எம்பிபிஎஸ் சிலபஸ்ல அதுக்கு கிளினிக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, தொடர்ந்து இருக்கு. நம்ம எந்த காலேஜ்லயாவது நம்ம ஸ்டாஃபே எடுத்துக்கோங்க. ஒரு விவசாயி வந்தா செடியை கையில வாங்குறோமா? ஏ அங்க எந்த மாதிரி ஒரு ஆள் வெட்டியா உட்காந்துருப்பாங்க, அவன்கிட்ட குடும்பாங்க புரியுதா? அதனால இந்த பக்கத்துலயே ஏ ஒர்க்கால போவாங்க. இது ஒரு பெரிய டிராபேக் ரைட்டா. அது மாதிரி நான் எந்த காலேஜ் பாத்தீங்களா, நான் வந்து இந்த ஆட்டு கரிச்சல தென்னைக்கு உரணம் போட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தீங்கன்னா இதை எதுக்கு கொடுக்குறாம்பா? ரூனிங் பண்ணா ஏன் கொடுக்கமா? ஒரு காய்ச்சி விடுங்க. அக்ரி சிலபஸ்ல ஒரு பெரிய மேஜர் மாதிரி அப்படின்னா, நாங்க படிக்கும் போது 3 சப்ஜெக்ட் சேர்ந்து ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணோம், அது எலக்டிவ் மட்டும்தான். இதே மாதிரி நம்ம எம்பிபிஎஸ் ஸ்கூல்ல மாதிரி அதாவது ஒரு கம்பைன்டு கோர்ஸ் வந்து ஒரு வருஷம் நடக்கணும் ஃபைனல்ல. அது நடந்தா தான், இல்லாட்டி என்னன்னா எந்த மாதிரி தனியா படிக்கும், பேத்தாளி தனியா படிக்கும், வயக்காட்டுல போய் எந்த மாதிரி தனியா பேத்தாளி தனியா நிற்கும். இப்ப எனக்கே வந்து டெய்லி புதுசு தான், ரிட்டையர்டே 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜோ எடுத்து காட்டினாரு வச்சுங்க, பப்பன்னு முடிக்க தான் வேண்டியிருக்கும். ஐ ஹவ் டு கன்சல்ட் மணி. அடுத்து என்னன்னா, நம்ம அப்டேட் பண்றதுல ஈவன் நம்ம ரிட்டையர்ட் ஆபீசர்லயே சொன்னேன், ஒருத்தோட கேட்டார் ஏங்க இந்த சோழியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, அசோசியேஷன் வந்தோமா பேசணுமா ஓடி போனோம், நீங்க என்ன நீங்க பாட்டுக்கு வாரம் ஒரு நாள் வந்து ஜேடி ஆபீஸ்ல போய் அக்ரி கிளிக்கு வைப்போன்னு கந்தசாமி கூட கூப்பிட்டு வச்சிங்க, வருவாரன்னு தெரியாது, டோ வருவாரு தெரியல, நானும் வருவான்னு தெரியல ரைட்டா. இது அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன கேட்டாலும் சொல்லுவாரு, காலில் புண்ணியா மருமே வந்தாரு, காலில் என்ன மாமா சொல்லி இது சொல்லியிருக்கேன், எப்ப இது போட்டேன் ஐயோ அது போடக்கூடாதுங்க உடனே சொல்றாரு. அவரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் சொல்றாரு. அது மாதிரி நம்ம வந்து ரைட் டு ரீச் த நீடி பீப்புள், ரைட் டு ரீச் சரி. எத்தனை பேரு நம்ம படிக்கும் போதோ படிச்ச வேலை பார்க்கும் போதோ என்னைக்காவது வீட்டில் வச்சு எவனாக்கு ஆலோசனை கொடுத்துருக்கோமா? நல்லா யோசிப்பாங்க, நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, நெஞ்சு தொட்டுங்க. அப்படியே கொடுத்தாலும் ஜேடிஐ சொல்லுவார் என்னையா இவன் பிரைவேட் பிசினஸ் பண்றான் பாரு, டிஎன்எல் சொல்லுவாங்க என்னையா இவன் வந்து எந்த காலேஜ் படிச்சுட்டு வீட்டில் கிளினிக் வச்சிருக்காம்பா புரியுதுங்களா? போல வந்து நம்மகிட்ட ப்ரொஃபஷனல் மென்டாலிட்டி இல்லை, அதை நானும் ஒத்துக்கணும், எல்லாரும் ஒத்துக்கணும். அடுத்து நான் இன்னைக்கு தேர்தல் அக்ரி கிராஜுவேட் என்ன சொல்றேன்னா, நான் அனைவரும் வாரத்துக்கு ஒரு நியூ கிராஜுவேட் ஒருத்தனுக்கு வந்து ஒரு மணி நேரம் பேசுறேன், வள வளம் பேசுறேன், வீட்டில் கூட சொல்லுவாங்க என்ன வளவளன்னு பேசுறீங்க, ஆம்பளைட்டு பேசலாம் பொம்பளைட்டு பேசுறேன்னு கேட்பாங்க பசங்கிட்ட. இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றேன்னா, டிகிரி வாங்கிட்டேன்ல, டிகிரி வாங்கினோட வீட்டு முன்னால 3-2 அடி ஒரு பேனர் போடு, உன் பேரு ஃபோன் நம்பரு இது போடு, அதுல அரசு உரிமை எண்ணுன்னு ஒன்று போடு, அதுக்கு சீடு சர்டிஃபிகேஷன்ல நர்சரி பிளான் வைக்கிறதுக்கு 1400 ரூபா பணம் செலான் கேட்டேன்னா ஒரு 14 டாக்குமெண்ட் கொடுத்தா ஒரு நம்பரை கொடுப்பாங்க ரைட்டா. அதுக்கு ஒரு இடத்த காட்டி வை. அப்புறம் சொந்த காரணம் நீ வந்து கிளினிக்கே பில்டிங்கே கட்ட வேண்டாம்யா, வீட்டு வாசல போர்டை போடு. அவரு கந்தசாமி சார் சிரிக்கிறார் சரியா, வீட்டு வாசல ஒரு போர்டை போடு, அப்புறம் ஒரு பெரிய போர்டை சொந்தக்காரனா மாமனா மச்சானா டவுன்ல ஒருத்தர் முன்னால போடு, பெரிய போர்டா போடு, போன் நம்பரை போடு. அதுக்கப்புறம் எங்கேயா அடிமை வேலை பார்க்கப்போ, சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ போ பிக்கப்பான்னு. அடுத்து என்னன்னா, அடுப்பு அப்படி சொல்லிட்டு நீ உடனே முடிஞ்சுன்னா 48 நாள் ட்ரைனிங் எஸ்ஆர்எஸ் காலேஜோ அல்லது அண்ணாமலை கிளிபம் நடத்துறாரு போ, போயிட்டு வா, உனக்கு 42 நாள் ட்ரைனிங் எடுத்துறாங்க, எவ்வளவு ரூபா பணம் கட்டுறது கேட்டா ரொம்ப கட்டி இருக்குமாண்ணா, ஃப்ரீடா. ஃப்ரீனா எப்படி சார் இருக்குங்க புரியுதுங்களா? ஃப்ரீனா அது வந்து எப்படி இருக்குங்க, போக மாட்டேங்க சரியா. அடுத்து வந்து ட்ரெயின் போயிட்டு வந்து நீ பாட்டு 5 லட்சம் கொடுக்காங்க 20 லட்சம் கொடுக்காங்க கடை வாங்கிறாத, கொஞ்சமா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வாங்க, ஒரு குழு கொடுத்து வாடகைடு, ஒரு ஃபெர்டிலைசர் ஒரு பெஸ்டிசைடுக்கு மட்டும் அதுல லைசன்ஸ் வாங்க, மீதியெல்லாம் பண்ணிவிடு, எடுத்து செய். நீங்க டிப்ளமோக்கு சொல்றீங்க, ஏன்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல இறங்க முடியல, வாய்க்காட்டுல இறங்கி வேலை செய்யணும்னு அந்த எண்ணம் வர மாட்டேங்குது, ஐயோ பேண்ட் அழுக்காயிருமே செருப்பு அழுக்காயிருன்னு நினைக்கிறோம் ரைட்டா. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேச முடியாது. அதாவது கிராஜுவேட்ஸுக்கு படிக்கும் போதே குறிப்பாத்தினா, நான் பார்த்தது பிஎஸ்சி கிரி கிராஜுவேட்ஸோட பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, ஏன்னா அவங்க டீச்சர்ஸும் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க புரியுதுங்களா, டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. அந்த அக்ரி கிராஜுவேட்ல நம்ம ஒரு இன்ஹிபிஷன், நம்ம ஏடி ஏடி அப்படின்னு பார்த்துட்டு கீழே உள்ள ஒன்றிச்ச கூட நான் சொன்னதான் செய்யணும் சொல்லிட்டு இருக்கோம், நிறைய விஷயம் இப்போதான் அப்படி கிடையாது ரைட்டா. அந்த ஒரு மென்டாலிட்டி ப்ரொஃபஷனல் மென்டாலிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாராவது நம்ம கையில் வந்து எவனாவது எதாவது கேட்டால் ஒரு லென்ஸ் வச்சு சொல்கிறோமா இல்லையா, ஒரு லென்ஸு
இப்ப பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் லென்ஸ் இருக்கும், ஒரு ஹேண்ட் லென்ஸுக்கும் ஒரு கத்தி இருக்கும், கவடா இருக்கும், ஒரு பீச் பேப்பர் இருக்கும். ஏதாவது இப்ப கந்தசாமி சாரே கேட்டாரு தெரியும், சொல்ல மாட்டேன், அது லென்ஸ் வச்சு பார்த்தான் சொல்லுவேன். அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கும். சும்மா இவர் வந்து பொத்தா மகன் இந்த இவன் பீச் பண்ணிட்டு போட்டு என்ன கொஞ்சம் நொட்டு போறான்னு சொல்லு. நான் வந்து நான் படித்ததே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆல்ட்டு தான் படித்தேன். எனக்கு ஆக்சுவலாக ஸ்டாமரிங் கூட்டி திக்கும். ஆனால் டாக்டர் டி சோமஸ்வரன் எக்ஸ்டென்ஷன் விருதாச்சல் 2 வருஷம் அவளை பார்த்தேன். அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு இன்னும் பேசிட்டு இருக்கேன். அதாவது ஹவு டு டீல் வித் ஃபார்மர். அது வந்து என்னன்னா நமக்கு ப்ரொஃபஷனல் மென்டாலிட்டி டீச்சர்ஸ்க்கு வரணும், நமக்கு வரணும். அதான் ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ரெகனைசெல்லாம் தானாக வரணும் சார். ரெகனைசெல்லாம் நம்ம போய் கேட்டெல்லாம் முடியாது. சொன்னா பாண்ட எங்கட போனாலும் பைக்கு சொல்லணும். பஸ்ல உட்காந்து ஏதாவது கேட்டா கூட ஏதாவது சொல்லலாம். ஒரு எம்பிஎஸ் டாக்டர் வீட்டுக்கு வந்தாருன்னா உடனே ஏதாவது சொல்லணும், உடனே சொல்றாரு. நம்ம சொல்றோமா வீட்டுல செடி, ஒரு வீட்டுல செடி இருக்கு அப்படின்னு கேட்டா இதுல இதை வந்து இந்த அக்ரானமி டாக்டர் நல்லையா துறைச்சிட்டு இருக்காரு, அவர்த்த கேட்டா என்ன உரம் கொடுப்பாரு இது கொடுத்துருக்கோமா அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க, இன்று போய் நாளைவான்னு சொல்லுங்க. ரைட்டா, இது மாதிரி நிறைய விஷயங்கள். மிக நன்றி சரண்டாஜ், ரொம்ப ஹாப்பி டு மீட் யூ. உங்க செல் நம்பரை முடிஞ்சா போடுங்க, ஹெல்ப்புக்கு கேட்கறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். ஒன்னே ஒண்ணு ரெண்டு பாயிண்ட். அப்படி வந்து அந்த அக்ரிகல்ச்சர் வச்சுட்டு போனவங்களுக்கு அவ்வளவு அட்வைஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னேன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். இப்ப வந்து ஏக்கர் ஏற்கனவே ட்ரைனிங் போனவங்களை ரீஃபைனான்ஸ் மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டா? ரைட்டா, அது ஒரு கேள்வி. ரைட்டா, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் அக்ரிகிளி வச்சாரு, ஒரு 5 லட்சம் ரூபா கடன் வாங்கினாரு, இல்ல 2 லட்சம் பெண்டிங் இருக்கு. அவர் வந்து அப்புறம் எம்எஸ் டிகிரி படிக்க போனார், பிஜிடி பண்ண போகிற காலேஜில் போனார், டெம்பரரி ஜாப் திரும்பி வந்துட்டார். சரியா, என்ன அவருக்கு ரீஃபைனான்ஸ் அல்லது அல்லது சொன்னோம்ல அந்த கிண்ணிகுளம் அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் போகிறோம், கோழி குஞ்சை கூட்டிகிட்டு போகிற மாதிரி, ரெண்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அது இன்குபேஷன் இன்குபேஷன் தான் பெஸ்ட் வருது. இல்லை இன்குபேஷன் ஆஸ்பெக்டையும் அக்ரிகளையும் கொண்டு வரணும் சார், இந்த லைட்டாக கொண்டு வரணும். அதுதான், ஏன்னா அந்த ஃபியூச்சரில் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்னடா திடீர்னு ஒரு கேட்டுகளி பதில் சொல்ல முடியல. இப்போ நானே ஒரு படிச்சிருக்கவன ஒரு சின்ன பையன் போய் கேள்வி கேட்டாங்க, இவனுக்கு என்னடா தெரியுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் அப்படியே அமுங்கிறான். நம்ம சீனியர் வந்து அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். நான் என்ன சொன்னலை, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேட்டது சொன்னார், எப்படிப்பா ஐபிஎஸ் ஆனால் கேட்டேன். என் ஸ்டூடெண்ட்டு எம்எஸ்சி டெக்னாலஜி படித்தார், பிஹெச்டி பண்ணிட்டு போனார் சார், வேறு வழி இல்லாமல் ஆனார். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா புளியங்குடியிலேருந்து ஒருத்தர் ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கார், கீழ்வளத்த காலத்தில் ஃபஸ்ட்டு பேட்சில் உள்ளவர், அவர் ஆல்டியருடைய டேரக்டர்லாம் தர். அவர்லாம் அப்படி தான், எவனுமே வேலை தரல, சீரியஸாக படித்து ஐஏஎஸ் படித்து நீ குழந்தைருக்குன்னு சென்னை நல்ல தானே இருக்காரு. அதுக்காக படிக்க வேண்டாம்னு சொல்லுங்க, அவன் சொத்துக்கு படிச்சுட்டு போட்டோம். என்ன இப்போ கடைசியில் ஒன்று சொல்லிடுறேன், எம்பிபிஎஸ் டாக்டரு பேஷண்ட்டை பார்க்குறாரு, எம்பிபிஎஸ் டாக்டரு பேஷண்ட்டை பார்த்து அட்வைஸ் பண்ணுறாரு. அக்ரிகல்ச்சர் படித்தவங்க வந்து விவசாயிக்கு ஆளு சொல்கிறாங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் பேஷண்ட் ஆக முடியாது, ஆகக்கூடாது. எம்பிபிஎஸ் டாக்டர் பேஷண்ட் ஆகக்கூடாது. அது மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் விவசாயம் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், அதுக்காக விவசாயம் ஏன் பண்ணலங்கிற கேள்வி தப்பு. பல காரணங்கள் இருக்குது. ரைட்டா, சோசியல் லீகல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. நானும் விவசாயம் பார்த்தேன், வந்து அப்பா அம்மா செத்து போன போய் 5 வருஷம் விவசாயம் பார்த்தேன். ஐ நோ இட். ஓகே, மிக நன்றி. முருகேசன் சார், அவர் ஏற்கனவே ஏசிஏபிஎஸ் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா ஒன்லி 5 லேக்ஸ் 7 லேக்னா மீதி அப் டு 25 லேக்ஸ்க்கு அவர் வாங்கலாம். இன்னொரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி வாங்கலாம், அதுக்கு சப்சிடி உண்டு. எவ்வளவு வாங்குறாங்களோ அதை விட்டு மீதி சப்சிடி கொடுப்பாங்க. ஈவன் ஏசிஏபிஎஸ் லோன் சப்சிடி வாங்கியிருந்தா கூட அவர் இன்குபேஷன் சென்டர் அவரும் திரும்பி கவர்மெண்ட் கிராண்ட்ஸுக்கு ரெடி பண்ணலாம். அவர் எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இன்குபேஷன் சென்டர்ல. ஈவன் மேனேஜ் இன்குபேஷன்லயே ஏசிஏபிஎஸ்சி நல்லா பண்ணிட்டு இருக்கவங்கள திரும்பி கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருந்தா அவங்கள திரும்பி எங்களை இன்குபேட் பண்ணுவோம், பண்ணி ஃபார் த மாசம் வி ஆர் சப்போர்ட்டிங் அகைன். ஆனா இன்னோவேட்டிவா இருக்கணும், நார்மல் ரொட்டீன் பிசினஸா இருந்தா அதுக்கு ஏசிஏபிஎஸ் தான் திரும்பி போகணும். அடுத்ததாக நம்ம இவரு அடிஷனல் டைரக்டர் ரிட்டையர்டு மிஸ்டர் சண்பகராஜ பேச கேக்குறேன். வணக்கம். சரியா கேக்கல சார், கேக்குதா?
இல்ல ரொம்ப ஃபீபலா இருக்கு, ரொம்ப ஃபீபலா இருக்கு சார். இப்ப கேக்குதா? ஆ கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா கேக்குது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வர முடியுமா? இப்ப கேக்குதா? வீக்கா தான் இருக்குது. ஹலோ, நீங்க அந்த ஸ்லாட்ல சரியா மேட்ச் பண்ணலியோன்னு நினைக்கிறேன். ஸ்லாட்ல அந்த டின்ன சரியா சரி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, கரெக்ட்டா இன்செர்ட் பண்ணி. இப்ப கேக்குதா? ஓகே, இப்ப ஓகே. ஓகே மேடம். ஓகே, இப்ப ஓகே. சரி ஜோ, ஐ திங்க் நான்சி, சாரி சூர்யா நர்மதா மேடம் ஓகே அண்டா. கேன் ஐ ப்ரோசீட் சார்? சரவணராஜ் சார் கேக்குதா? சார் நான் சரவணராஜ் கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், வணக்கம். கொஞ்சம் மத்தவங்க மியூட் பண்ணிருங்களேன் சார். வணக்கம். ஜோ சொன்ன மாதிரி ஐ அம் செல்வகராஜ். நான் வந்து 2012 ஜூன்ல ரிட்டையர் ஆனேன் சார். சார் இந்த ஸ்டார்ட் அப் சார், டோட்டலா உங்க வாய்ஸ் வரல சார். சார் மியூட் பண்ணுங்க சார், கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்களேன். நான் வரைய நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால மியூட் ஆல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சண்பரா சார். ஓகே, இப்ப பேசுறேன். கேக்குது சார். சார் அதாவது நான் வந்து 2012 ஜூன்ல ரிட்டையர் ஆனேன் சார். ஸ்டார்ட் அப் இன்னைக்கு டைட்டில் வந்து ஸ்டார்ட் அப் டைட்டில்னால ஐ அம் வெரி மச் இன்ட்ரஸ்டட். நான் வந்து ரிட்டையர் ஆன பிறகு நான் அந்த ஸ்டார்ட் அப் பத்தி பாக்குறப்ப சார், அதாவது அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ட் அப்ஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். தட் டூ நீங்க சொன்ன மாதிரி அதர் தேன் அக்ரி கிராஜுவேட்ஸ் சார், ஐஐடிஎம்ஸ் அதில் மேக்ஸிமம் பண்ணுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்டு வேகோன் அப்படிங்களா, அவங்க ரொம்ப சன்னிபி அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க இப்போ இதில் பார்க்குறப்ப நீங்க கேன் யூ எனக்கு ஒரு ஒரு தகவல் மட்டும் கொடுக்க முடியுமா சார்? அதாவது எந்த அக்ரியில எந்த செக்டார்ல ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக இருக்கு? அதே மாதிரி அது ஒன்று சார். இன்னொன்று, நான் என்னுடைய 36 வருட பணி அனுபவத்தில் நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, மிகப்பெரிய கேப் அக்ரி எக்ஸ்டென்ஷன் மெக்கானிசத்துக்கும் விவசாயிகளுக்கும் பெரிய கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அது வந்து அது யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது, குறை சொல்ல வேணாம். ஏன்னா அதுக்கு வந்து பல காரணங்கள், பல பாலிசி மேக்கிங்ஸ் இருக்கலாம் சார். இந்த கேப்பில் என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு சர்வே நான் வந்து பார்க்கேன் சார். நான் நெட்டில் பார்க்குறப்ப ஒரு சர்வே அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர்ஸுக்கு எந்த விதமான தகவல் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து கிராப் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் தகவல் வந்து அதிகமாக தேவைப்படுது. அந்த கிராப் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் தான் அந்த கிராப் ஹெல்த் அட்வைசரி தான் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஆனால் அந்த தகவல் தான் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கல, ரொம்ப மினிமமாக கிடைக்குது. பேர்லி பார்த்தீங்கன்னா 5% ஒரு எலிஜிபிள் தகவல் கிடைக்குது சார். மற்றபடி மற்ற தகவல் எல்லாமே விவசாயிகளுக்கு இன்னைக்கு கிடைக்குது. அதாவது மெக்கனைசேஷனை பற்றி விவரங்கள் கிடைக்குது, மார்க்கெட் லிங்கேஜை பற்றி தெரியுது, ஈவன் அதர் ஃபார்மிங், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்னென்ன எல்லாம் இந்த 2 தகவல் மட்டும் தெரியல. ஆனால் என்ன பியூட்டினா, இந்த ஒரு தகவல் நான் சொல்கிற அந்த கிராப் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் தான் அந்த அட்வைஸில் ரொம்பவும் முக்கியமான, ரொம்பவும் ஆனால் அத்தியாவசியமான ஒரு விஷயம் விவசாயிகளுக்கு. அப்போ இதை நான் அப்சர்வ் பண்ணேன் சார். அப்சர்வ் பண்ணி பார்க்குறப்ப நான் வந்து ஏதாவது ஸ்டார்ட் அப் இருக்கா அப்படின்னு நான் தேடுறப்ப, இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் வந்து அதிகமான ஸ்டார்ட் அப் இல்லை. அப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஐ லொக்கேட்டட் அட் பெங்களூர், தெனே அக்ரிகல்ச்சரல் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். அவங்க ஸ்டார்ட் அப் சார், பெங்களூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப். அவங்க பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2009 ஆரம்பித்து கிராஜுவலாக மெல்ல மெல்ல வந்து இந்த அட்வைசரி, கிராப் ஹெல்த் அட்வைசரிக்காக ஒரு ஆப், ஆண்ட்ராய்டு பேஸ்ட் ஆப் டெவலப் பண்ணாங்க. அப்புறம் உடனே நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அப்ரோச் பண்ணோம் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு. ஏன்னா நம்ம அதாவது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் தமிழ்நாட்டில் நாமே ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தோம் சார். ஐ எம் ஆக்சுவலி நவ் ஐ எம் ரெசைடிங் அட் மை நேட்டிவ் வில்லேஜ், எனக்கு விவசாயம் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தேன் சார், அதாவது விவசாயிகளுக்கும் ட்ரேடர்ஸுக்கு தான் பயங்கர பாண்டேஜ். அந்த பாண்டேஜை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமோடு தெரியுது. ஈவன் நம்ம வந்து ஒரு அக்ரி எக்ஸ்டென்ஷன்ஸ் சர்வீஸ் இருக்கிறவங்களோ இல்லை அக்ரி கிராஜுவேட்ஸு போய் சொல்கிறத கூட அவங்க வந்து உடனே அடாப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் அந்த ட்ரேடர் இருக்கார்ல, அந்த ஒரு இன்புட் டீலர்னு சொல்லலாம், அதில் வந்து ரொம்ப அதிகமான அவங்க சொல்றதை அப்படியே நம்புகிறாங்க சார். அவங்க வந்து ஒரு பெஸ்ட் ப்ராப்ளத்துக்கு ஒரு மருந்து அடிக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து 4 மருந்து 5 மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சந்தோஷமாக வாங்கிட்டு வர்றாங்க.
அவங்க அவங்களுடைய அட்வைஸ் வந்து அவங்களுக்கு பெரிய வேதவாக்கா இருக்கு. இதை நான் உடனே என்ன பண்ண, நான் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கூட நாங்கள் வந்து பேசுறோம். நாங்கள் அந்த மாதிரி பண்ணப்ப அவர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் வில் ஸ்டார்ட் அவரோட ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் தனியாக ஆரம்பிக்கிறோம் தமிழ்நாட்டில். இப்போ நாம் உங்களோட பார்ட்னர் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டை நாங்கள் வந்து எங்கள் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தே ரெடியில் அக்ரிட் சார். ஒரே ஒரு பீட்டி என்னன்னா, அந்த தெனியே அக்ரிகல்ச்சர் சொல்யூஷனுடைய பிரைன் பிகைன் வந்து அக்ரி கிராஜுவேட்ஸ். அவங்க வந்து பிரைவேட் ஃபீல்டில் இருந்திருக்காங்க, அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, இப்போ அவங்களுடைய அவங்களை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியல. இவங்க நம்ம அக்ரி எக்ஸ்டென்ஷன் படிச்சிருந்தா கூட, சோசியாலஜி சைக்காலஜிலாம் படித்து வந்திருந்தா கூட அவங்கள ஈஸியாக பிரேக் பண்ண முடியலை. அந்த அந்த ஒரு இது இருக்கு பாருங்க, அந்த ஒரு பாண்டேஜை உடைக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கு சார். பட் இனியோ நாங்கள் வந்து வி ஆர் வெரி ஸ்ட்ராங். நாங்கள் அந்த ப்ரோக்ராம் எடுத்து கொண்டதில் வி ஆர் வெரி வெரி பர்டிகுலர். நாங்கள் அந்த கிராஜுவல பல்வேறு வழிகளை நாங்கள் பிரிச்சு பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டார்ட் அப்புமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வி ஆர் ஆல்சோ ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டெய்லி எங்கள் வில்லேஜில் வாக்கிங் போகிறப்ப நமக்கு வேண்டிய எங்கள் நான் போகிற வழியில் நமக்கு வேண்டிய தம்பி ஒருத்தர் வந்து காட்டன் ஃபீல்டு இருக்கு. அந்த காட்டன் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டி கார்டு நான் போகிறப்ப கேட்பேன், அவர் என்ன வந்துருக்கேன்னா, அவர் என்ன சொல்கிறேன், நான் வந்து சிந்தட்டிக் பைப்பர் அடிச்சிருக்கேன் பாரு. நாங்கள் வந்து ஏற்கனவே பீட்டி காட்டன், அது வந்து இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு போரர், அதனால் அடிக்க வேண்டிய தேவையில்லை தம்பி. இப்போ வந்து உனக்கு உன் ஃபீல்டு வந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால ஈரமாக இருக்குது, அநேகமாக இது இது மெக்னீசியட்டிவ் டிசீஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி வெறிச்ச பிறகு நீ வந்து ஆன்லைன் ஒரு மினிமம் டோஸு காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் போட்டுட்டு இதெல்லாம் தேவைன்னா எனக்கு அப்போ பார்த்தப்ப நான் அதை பார்த்தப்போ ஒயிட் ஃப்ளை இன்சூரன்ஸ் இருந்தது. அப்போ அது பிறகு அடிச்சுக்கலாம்னு சொன்னேன் சார். அவர் சரி சரின்னு என்கிட்ட சொல்லிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு திரும்ப அதே கடைக்காரர்கிட்ட போய் அதே பெண்களை என்ன வாங்கி அடிச்சிட்டேன். அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னா சார், அதாவது அந்த உரக்கடைக்காரர் கொடுக்குற மருந்தை அடித்தா மெயின் அவங்க வந்து பெஸ்ட்டு கண்ட்ரோல் ஆகிறத அந்த அந்த பயிர் வந்து திரும்ப ரிசர்ஜன்ஸ் ஆகுது, திரும்ப தழுக்குது, நல்லா பூக்கட்டுது அப்படிங்கிற அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் அவர்கிட்ட அதிகமாக இருக்கு சார். அப்போ இது பார்த்ததில் இந்த அட்வைசரிய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 5% கிடைக்குது, முக்கியமாக கிடைக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து இழப்பு, வந்து இழப்பு விவசாயிகளுக்கும் சரி நம்மளுடைய இந்திய வேளாண்மை கிட்டே நடந்துகிட்டு இருக்கு சார். இந்த ப்ரோக்ராம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால நான் பார்த்ததுல இந்த ஸ்டார்ட் அப்ல வந்து சார், இது மாதிரியான ஸ்டார்ட் அப் உங்களுடைய யாராச்சும் உங்களுடைய இன்குபேஷன் உங்க சென்டர்ல யாரும் அப்ரோச் பண்ணாங்களா, இல்ல இது மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கா, இல்ல அதுக்கு எப்படி சார் ஸ்கோப் இருக்கு? அதனால இந்த இது மட்டும் இப்ப எங்களுடைய நாங்க ஆரம்பிச்சிருக்க இனிஷியேட்டிவ் நேம் வந்து ஃபார்ம் ப்ரோ கன்சல்டன்சி பேஸ்ட் திருச்சி. நான் வந்து நான் டெபுடேஷன்ல எம்எஸ்சி டிகிரி படிச்சுட்டு என் கூட தம்பி படிச்சாரு, அவர் ஃபுல்லா பிரைவேட்ல ஒர்க் பண்ணவர், என்ஆர்எஸ்சி ஹைதராபாத் ஒர்க் பண்ணாரு, இஸ் அ டிஜிட்டல் எக்ஸ்பர்ட். அவரும் நானும் சேர்ந்து அந்த கன்சல்ட் ஆரம்பிச்சோம். இதுல இன்னொரு நோக்கம் என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் இந்த கிராப் ஹெல்த் அட்வைசரி தவிர்த்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு இல்லாதவங்க, அக்ரிகல்ச்சர் பத்தி தெரியாதவங்க ரொம்ப பேரு அக்ரி ஆரம்பியில் ரொம்ப அவரோட வராங்க சார். பட் அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து இதுல ஏன்னா நம்ம விவசாயத்துல வந்து இதுல லாட் ஆஃப் நியூவன்சஸ் அதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா என்னன்னு கேட்குறேன். நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி வந்தா கூட ஃபீல்டுல வந்தவங்க தே ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். அது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அதை கம்மிங்கிட்டு அக்ரிகல்ச்சர். இப்போ எங்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம், தேர் ஹேவிங் 100 ஏக்கர் பார்சல்ஸ் ஆஃப் 4 பார்சல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். இப்போ அவங்க வந்து எங்களை வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதுதான் எங்களுடைய கான்செப்ட் சார். எனக்கு இந்த ஸ்டார்ட் அப்ல மட்டும் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி ஆங்கில ஏதாவது ஸ்டார்ட் அப் நல்ல ஸ்டார்ட் அப் இருந்தா, இல்லை நீங்க இந்த ஸ்டார்ட் அப் எப்படி என்கரேஜ் பண்ணலாம், இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்ச லாட் ஆஃப் கேப் சார், ஆனால் நீங்க இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இட்ஸ் மை ரெக்வஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தென் அடுத்ததாக சார் மியூட்ல இருக்குது சார். ஸ்டார்ட் அப் சார், தெர் ஆர் ஆல்மோஸ்ட் இந்தியா இஃப் யூ சீனா சார், தெர் ஆர் 800+ ஸ்டார்ட் அப்ஸ் சார். இப்போ அக்ரிகல்ச்சரில் மட்டும் எர்லியர் ஒன்லி 550 ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஆர்கேவி ரப்தார் அலோன் தெர் ஆர் 400 ஸ்டார்ட் அப்ஸ் தே கிவன் லாஸ்ட் இயர். தெர் ஆர்
almost 900 to 1000 startups closer to that. Every ninth startup globally, it comes from India. உலகத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதாவது அக்ரி ஸ்டார்ட்அப்ஸ் நம்ம இந்தியாவில இருந்து வர்றதா தான் இருக்கும். அப்படின்னா உலகத்துல ஏதாவது எட்டு ஸ்டார்ட் அப் ஆச்சுன்னா ஒன்பதாவது ஸ்டார்ட் அப் நம்ம ஊர்ல வந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். அதனால ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அஸ் யூ டோல் ரைட்லி இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். மெஜாரிட்டி ஆஃப் தம் தே வில் கோ ஃபார் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு போவாங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தென் ஃபார்ம் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஃபார்ம் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா எல்லாமே ஐஓடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து மேஜர் ஏரியா. சப்ளை செயின் மட்டும் ஆல்மோஸ்ட் 60-65% ஃபார்ம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இட் கோஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 18-20%. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சம்திங் லைக் கோடவுன்ஸ் அண்ட் லைக் வாட் இஸ் தட் இது கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அதுவும் ஆல்மோஸ்ட் 10%. ரிமைனிங் தெர் ஆர் சம்திங் லைக் finance related also some of things are there. And again if you talk precision agriculture and also this machinery related also there are large number of startups are coming. The beauty of these all startups, interestingly, it is all involves the agricultural extension or advisory service to the farmers. There are some one set of startups they will start something like farming as a service. Adha onnu illa, adellame extension model actually. Even somebody we are talking about supply chain management, 65% of them are supply chain management. They are doing the agriculture extension to promote their own inputs. As usual earlier days they are doing something like agriculture extension. Many they are doing mobile apps and other things. Today even we have large number of startups, they will use mobile application, digital platforms, all. Even including Tamil Nadu, we are having the startups with the same similar models with mobile. We alone having manage alone having somewhere 210 startups we are having. And the majority they will do agriculture extension actually in different type of services they are doing it. There are variety of startups, sir. We are given already. I given www.manage.gov.in if you are going, and there just you can click incubation like that, and it will take to startup website. There startups, some few startups are some. There are all we are not listed. Some of them copyrights, other things. That's why only few startups might be listed. Their websites also you can reach. And also there are some publications are available. You can go for www.manage.gov.in. There incubation you can go. There you can find a lot of startups. So there are hundreds and hundreds of startups in India. It is coming. Those who are a lot of commitment and passion and how they are taking the team. For example, many of the startup founders, they may not be agri graduates, but invariably they take agriculture graduates or faculty professors, somebody as a team members. That's why, you know, they don't need to have the agriculture knowledge, and because they take the support. They are very intelligent people. Not necessarily they need to read agriculture. They will take the support from the agriculture experts, and they are doing very good. And that's what. And thank you very much. And if any questions, means I will take it up. Otherwise, thank you very much. Yeah. Thank you, Doctor. Adutha, Doctor Shanti Sivakumar. Doctor Shanti Sivakumar. If she is not available. Mr. Alfi, கேள்வி கேட்க டைம் கேட்டிருந்தீங்க. Joe, sir. Yes. Can you hear me now? Yes. Thank you, Dr. Joe, for this opportunity. I thank Dr. Saravanan for this wonderful presentation. But unfortunately, I joined only towards the end of the presentation due to some technical reasons. But whatever little I could hear from what you presented, I was finding it very useful. Thank you very much once again for arranging this, Joe sir and Saravanan sir. My question is, I am from Vellore and I've done my BSc and MSc Agriculture from Allahabad Agriculture Institute. And presently I am just like, without any proper setup, I'm giving my advice to the farmers in Vellore for the last maybe 10 to 12 years. What I would like to know is, recently our district was bifurcated into two, like Vellore and then Ranipete. Like that, you know, Tiruppattur, many new districts have come up. But since I am adjacent to Ranipete and had been earlier part of Vellore district, I would like to know, like, if we can play any role in this new district which has evolved from the beginning as pioneering work, anything related to extension in connection with manage or with the support of manage, or how do we approach? Is there any setup already existing, or can we approach the collector? Because the present collector, Gladstone Pushparaj, I had worked with him earlier. So we have a very good rapport with him. So is there any way that we can use this opportunity, this relationship? Happy New Year.
do something. That's my question. Management, there is opportunities for having the agri-clinics training centers if they are agriculture graduates. With there is infrastructure, then they can start with something like agri. Listen, others can you mute? Kindly, others can mute. Somebody can hear. Sir, just a minute, I will mute all. Yes. Okay, now you mute, unmute yourself. Fine, madam. There is a possibility. There is agri clinics, agri business center, training centers. They can start agriculture graduates if they are having the infrastructure to train. That is possible. Otherwise, we won't work with the individuals or even including farmers because it is a national institute for the training only senior and middle level officers only. Actually, basically, that is the main mandate of manage, and also it is a policy advocacy for the body, for the Ministry of Agriculture, Farmers Welfare related to schemes, other things. And we do our own research, and we have our own agribusiness MBA program for the agribusiness companies. We'll produce large number of techno managers, and because you can see the manage website where you can fit well, you can see actually. Otherwise, we don't have general services or general support. It is not like a government organization. It's autonomous management institution under the Ministry of Agriculture, Farmers Welfare, and that's why they used to call it a concept nursery or think tank for the Ministry of Agriculture. Otherwise, we won't directly work with welfare schemes, other things like that. Because agriculture extension, we are interested. That's why we used to run agri-clinics, agri-business center scheme, and also agriculture extension diploma course for the input dealers. Because as somebody already told, many of the farmers straight away, they go to the input dealers, they will get the advice. That's why we want to educate the input dealers across the country for that we run. Otherwise, our mandate is something different. Even we work in the 20 countries. Asian, African countries, we will work with the senior and middle level officers and executives from the agriculture and developmental departments. Even now we are started something like FPO, Farmers Producer Organizations Academy, FPO Academy from ANH. Here also we won't give any support scheme because already NABARD, SFAC will do. But as part of the ministry's efforts, we try to build the capacity of this Farmers Producer Organization. For that we started FPO Academy actually. That's why kindly you check manage website wherever you can associate, you can think. Otherwise, for individual entrepreneurs, we have the startup program or agri-clinics, agri-business center scheme. Apart from that, we have we run the something like skill rural youth skill development program, STROY like that. Skill training for rural youth like that we run. That also we run through KVKs and other agriculture developmental departments, universities, something like that. And kindly check the manage website where you find something. It is mutually, it is a topic which may be work and we can think. Thank you very much. Any other questions? Yeah. Yes, Dr. Shanti Siokumar, please. Sir, எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. Skill development program, NGOs எடுத்து பண்ணணும்னா அதுக்கு என்ன கிரைட்டீரியா, manage அதுக்கு எப்படி support பண்ணது? As agri graduate, ஒரு new startup பண்ணணும் அப்படின்னா, manage அந்த 45 days course எடுத்து தான் பண்ணணுமா, அப்படி எடுத்தா மட்டும்தான் manage support பண்ணுமா? For starting the skill development program, anybody can do. Those who are having the organizations or NGOs or KVKs, they can do. And these skill training programs, we will approve through the samidhis, STAMIN. It is Kudumiyanmalai. Through Kudumiyanmalai state government, we approve. You can give your request to them. They will in turn forward to the manage. And once the samidhi is forwarding to us, we will readily will give the skill training program, very short-term training program as per government of norms, 3 days, 4 days program, we will sponsor. That's fine. That should come, our application should come through Samidhi. It is a stamina used to call in Tamil Nadu, Kudumiyanmalai. And these agri startups, anybody will be eligible. Anybody can come. It is not necessarily they need to have the managed certificate or managed training. No need. Anybody can apply for the agri startups. For that, every year we'll call for the applications across the country. It will come, all the social media will advertise things. Even now also you can see manage CIA like that. There is a Facebook page and there is other social media pages, like we have separate YouTube channel or we have something like LinkedIn or Instagram. Everywhere we'll put it along with the traditional way of putting newspapers, advertisement, other things. We also put in the all the social media.
our website, somebody who are interested, you can go through, and whenever there is advertisements are coming, you can apply for it, not only for Mainage, across the country, 29 centers, wherever there is agri startups application they are calling, we used to upload, including Tamil Nadu Agricultural University. And there we are the partners, even we are coming for the evaluation, we are knowledge partners, we are evaluation, everything will be there. And the last, they will come and present for the funding also, from Mainage only they will come. And anybody can apply. It is not necessarily somebody trained. Second question, I don't know, I'm clearly answering. What is your second question, madam? Whether Mainage trainees only they are allowed for startups, that is our question? இல்ல சார் as a professional graduate bsc agri முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 45 days course வந்து compulsory ஆ இது பண்ணாதா agri clinic வந்து பண்ண முடியுமா yes for agri clinics if you want to start it is we can start nobody will give recognition it is nobody ask also it is there is I don't think so any regulation it is there as a graduate you can't start your own consultancy but when you want to have the manage certificate and you want to try for the bank loan then you need to have the training 45 days it is a compulsory for the bank loan and subsidy NABARD subsidy if you want to get the managed training is compulsory otherwise if you are starting your own nobody will stop if I'm right yeah oh thank you sir where are you where Bhaskar Bhaskar ngravar hands raise pannirukanga yaru mr Bhaskar yes please mr Bhaskar I think either final question na nama vechikalam nenikiren la sir okay ayya vanakkam kekudungla vanakkanga sollunga sir Bhaskar sir sollunga sir na Krishnagiri mavattathil irundhu pesuren sollunga engitta oru 3-4 naattu maadu dhaan irukku idhula vandu paal urpathiye patti edhavadhu neraya edha panna mudiyuma nu try pandrom pakkathula irukka gramangal ellam kittatta oru 60-70 veedugal irundittu oru ellarume vandu oru maadu rendu maadu vechirukanga sila ellam paal karakkrade illa இது நாட்டு மாட்டு பால் கொஞ்சம் நல்ல விலை கொடுத்து ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே வந்து ஆர்கானிக்காக மாறிட்டு இருக்கிறதுனால நாட்டு மாட்டு பால் வந்து நிறைய விலை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க மக்கள் பட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு நல்ல விலை கொடுத்து கொள்முதல் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் எதுவுமே பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக சில் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துடலாமான்னு ஒரு ஐடியா பண்ணோம் அதுக்காக கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை மேனேஜர்லேருந்தோ இல்லை அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்லேருந்தோ நமக்கு ஏதாவது ஃபண்டிங் கிடைக்குமா சார் ஒரு சில்லர் இப்போ பேக்கிங் பில்டிங் இதுக்கு மட்டும் தேவைப்படுது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் சார் தி இப்படி ரெகுலராக இருக்கிறதுக்கு மேனேஜர்லேருந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார் ஏதோ ஈவன் இப்படி ஏ ஒன் மில்கா ஏ டூ மில்க்னு சொல்லிட்டு இருக்காங்களா அது மாதிரி ஏதோ சம் இன்னோவேஷன் அப்படின்னு வந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒன் பிஎஸ் அக்ரிகல்ச்சர் ஒரு மேடம் வந்தாங்க அவங்களுக்கு தேர் ஃபண்டிங் த்ரூ ஆர்கே விரப்தார் பட் தீஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதர் திங்ஸ் மேனேஜ் மே நாட் பண்ணு நீங்கள் வந்து தெர் இஸ் அ டெய்ரி டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்குது இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் இப்போ தான் ஃபிஷரீஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி டெய்ரி அண்ட் ஃபிஷரீஸ் செப்பரேட்டாக போச்சுங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரீஸ் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டெய்ரி அப்படின்னு தெர் இஸ் செப்பரேட் மினிஸ்ட்ரி அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் தெர் இஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அண்டர் தி அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் லைஃப் ஸ்டாக் ஆல்சோ நீங்கள் லைஃப் ஸ்டாக் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் கேட்கலாம் ட்ரை பண்ணுங்கள் சார் and there is a scheme for infrastructure development for livestock and dairy sector there is a scheme sir you need to try with only department of livestock only veterinary department la try panni paருங்க sir it is not from manage actually manage we are not supporting any this type of things actually okay sir romba nandri naan manage website paathittu mari contact pandren sir inna oru chinna question irukku ஆக்சுவலாக வந்து எங்கள் அண்ணா வந்து ஃபார்மிங் பண்ணிட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா 10-15 வருஷமாக பண்ணுறாரு அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ்க்கு மேலே போகலை ஃபார் எக்ஸாம்பிள் ரேடிஷ் ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் 10 வருஷமாக 15 ரூபா 12 ரூபா தான் இருக்குது மார்க்கெட்லேயே எங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ரூபாய்க்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது ஸோ இப்போ அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா ஆர்கானிக் பண்ணி கொடுத்தா வேல்யூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து ஆர்கானிக் பண்ணி கொடுத்தா மார்க்கெட்டிங் பண்றதுக்கு மேனேஜ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்களா சார் நோ சார் நீங்க வந்து அவங்க லோக்கல் ஏரியாவில் அதாவது அது ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடாக அதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா என்டர்பிரனர்ஸ் சார் இல்லாட்டி ஏதாவது கம்பெனிஸ் அவங்க பண்றாங்களா அவங்கள பார்க்கணும் சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் பிக் பாஸ்கெட் மத்பாலம் சார் இதில் ஆட் பண்ணுவாப்ல அவர் அதை மேனேஜ் இப்படி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார் இட்ஸ் ஒன்லி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இட் இஸ் நாட் டைரக்ட்லி ஈவன் ஒர்க் வித் ஃபார்மர்ஸ் ஆக்சுவலி பேசிக்கலி மதுபாலன் சார் நீங்க ஏதாவது ஆட் பண்ண விரும்புவீங்களா சார் மதுபாலன் சார் கேன் யூ அன்மியூட் சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார் சார்
அன்மியூட் பண்ணுங்க சார், அன்மியூட் பண்ணுங்க. மதுபாலன் சார், சார் பாஸ்கர் சார் சொல்லுங்க சார். மதுபாலன் சார், நீங்க வந்து ஆர்கானிக்ல வெஜிடபிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நான் ஒரு நம்பர் தரேன். நாங்க வந்து கைப்பை என்ற ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம். சூப்பர். அதுல வந்து நான் வந்து கொஞ்சம் அட்வைசரா இருக்கேன். ஓகே. மணிவண்ணன் மணிகண்டன் என்ற ஒரு ஆடிட்டர் தான் அதை நடத்திட்டு இருக்காரு. 1 crore போட்டு நடத்திட்டு இருக்கிறோம். அதுல வந்து நாங்க ஆர்கானிக் பண்ணக்கூடிய விவசாயிகளை தேடிட்டு இருக்கோம். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர்த்த கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் அவர்கிட்ட நான் உங்கள் என்ன கடைசியாக என் நம்பர் கொடுக்குறேன், எங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர்கிட்ட பேசுனீங்கன்னா நாங்கள் இந்த மாதத்தில் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம் இருக்கிறோம். ஓ சூப்பர் சார். பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கோம். அப்படி பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகே. அதுதான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், நாங்கள் வந்து பாஸ்கர் சார் வந்து முள்ளங்கி போட்டிருக்காருன்னா அந்த முள்ளங்கி வந்து ஆர்கானிக்காக விளைஞ்சதான்னு யார் ப்ரூவ் பண்ணுவா? ஒன்லி சர்டிஃபிகேட். கோயம்புத்தூரில் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் தராங்க. இல்லைன்னா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு குழுவாக அமைச்சு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. இல்லைன்னா நீங்கள் 1400 ரூபாய் பணத்தை கட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். நம்பர் ஒன்று சார். சரி. நீங்க உங்க பொருள் வந்து ஆர்கானிக் என்றதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா எங்ககிட்ட 4 2 பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட், 2 பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட் இருக்காங்க. அவங்க வந்து உங்க ஃபீல்டை போய் பார்த்து இட் இஸ் ஆர்கானிக் சாயில் சாம்பிள் எடுப்போம், அப்புறம் வந்து உங்க ப்ராடக்டை வந்து கெமிக்கல் அனலைஸ் பண்ணி போடுவோம். ஒரு டைம் உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். இப்போ தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர் வந்து சக்திவேல் என்றவர் வந்து ஃபுல்லி ஆர்கானிக் கத்திரி பண்ணுறாரு. கேள்விப்பட்டேன் சார். சந்தை அவர் ஒரு சந்தை மாதிரி ஏற்பாடு பண்ணி பண்ணிருக்காரு கேள்விப்பட்டேன். அதான் அந்த 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 சக்திவேலுக்கு நான் தான் பேக் போனாக இருந்து என்னென்ன கிராப் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், 5வது நாள் என்ன பண்ணணும், 7வது நாள் என்ன பண்ணணும், 10வது நாள் என்ன பண்ணணும், கிராப் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவரும் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்க போறாரு. அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்க ஆர்கானிக் நாங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆர்கானிக் காய்கறியை வந்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து மளிகை சாமானம் தான் கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதோட இப்போ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதை இணைச்சிருக்கிறோம். சூப்பர் சார், தேங்க் யூ. மணிகண்டன் நம்பர் கொடுங்க சார், நான் பேசுறேன் சார். மணிகண்டன் நம்பர் கொடுக்குறோம் சார். இப்போ வேணுமா என்ன कांटेक्ट பண்ணுங்க சார், நான் கொடுக்குறேன். ஓகே ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ மச்சார். தேங்க் யூ சார. தேங்க் யூ மதுபாலன் சார். தேங்க் யூ. வேற யாருக்கும் ஏதாவது பேச வேண்டியது இருக்குன்னா பேசலாம், அல்லது இதோட முடிச்சுக்கலாம். ஜோ சார், நான் சார் மதுபாலன் சார் உட कांटेक्ट நம்பர் வேணும். மதுபாலன் சார் நம்ம சாட் பாக்ஸ்ல போடுங்கல. சாட் பாக்ஸ்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். சூர்யா சொல்லுங்கம்மா. அது செம்பரா சார் கேட்டிங்கல்ல ஃபார்ம் அட்வைசரி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்க்கு சப்போர்ட் வேணும்னு, அது நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் சார். கோவைஸ் அக்ரோ வந்து டோட்டலி வந்து அவ்வளோ ஃபார்ம் கம்ப்ளையன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் பையிங் ஆஃப் தி ஃபார்ம்ல இருந்து அப் டு லீகல் அண்ட் வேல்யூவேஷன் எல்லாமே நாங்க பார்த்து கொடுக்குறோம். அதாவது மேனேஜ்மெண்ட் திங்ஸ் அந்த டே புக்ஸ் கேலண்டர்ஸ் அக்ரி கேலண்டர்ஸ் அண்ட் பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ்ல வந்து குட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இந்த இது வந்து நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்க அதுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணணும். உங்களுக்கு வேற யாருக்கும் சொல்லணும்னாலும் சொல்லுங்க. பிகாஸ் வி ஆர் ஹேவிங் அ டீம் ஈவன் வந்து ஃபார்ம் எஃபிஓஸ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குள்ள ட்ரைனிங் அண்ட் எஃபிஓஸ் வந்து அதை எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு போகணும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகணும் ஸோ அந்த எல்லாமே வந்து நாங்க இது கோவைஸ் அக்ரோ மூலமா கன்சல்டிங் சர்வீசஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் கான்டாக்ட் மீ அந்த இது அந்த ஏன்னா மெயினா வந்து செண்பரா சொன்ன சார் சொன்ன அதே இதுதான். அதுல வந்து ரொம்ப லாக்குனா இருந்ததுங்கிறனாலதான் ஐ ஹவ் எக்ஸ்ப்ளோர் த டூ திங்ஸ் அக்ரிகல்ச்சர்ல ஆர்பிட்ரேஷன் அண்ட் வேல்யூவேஷன். ஸோ நான் அது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம. ஆனா நம்மளோட வெல்த் ஆக்ட் படி வந்து வி ஆர் எலிஜிபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ். ஸோ இன்னும் வேல்யூவேஷனை ப்ரொஃபஷனலா எடுத்து யாரும் வரணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஐ கேன் சப்போர்ட்.
சோ இந்த ரெண்டுமே வேல்யூவேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்பிட்ரேஷன் அண்ட் மீடியேஷன் வந்து இட்ஸ் இன் லிங்க் வித் லீகல் திங்ஸ். ஓகே, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், அது இட் மே பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி அக்ரி ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ இவங்க இந்த மாதிரி வந்து கம்ப்ளையன்ஸ், லீகல், காமர்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ செண்பகராஜ் சார், நீங்கள் வந்து அந்த இது வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதர்ஸ் டூ உங்களுக்கு அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் வேல்யூவேஷன் ஆர் ஆர்பிட்ரேஷன் அண்ட் மீடியேஷன் யாராவது வந்து ப்ரொஃபஷனல் கேரியராக ஏதாவது யங் கிராஜுவேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்கனாலும் ஐ கேன் ட்ரெயின் தன். அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கெரியர். சரவணராஜ் சார் சொன்ன மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர்ல வந்து என்னென்ன அவென்யூஸ் இருக்குங்கிறதுல அதுவும் ஒரு நல்ல ஒரு அவென்யூ. ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் அதை எடுத்துக்கலாம், வந்து சைட்ல வந்து தே கேன் கோ வித் கன்சல்டன்சி. ஸோ அவங்க லிவிங்க்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கா கொடுக்கணும்னா இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் கெரியர்ஸ் இருக்கு. ஸோ தேட் ஆல்சோ வி கேன் சப்போர்ட். யார்கிட்டனாலும் நீங்க இதை இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இன்னைக்கு ஃபோரம்ல உள்ளவங்க. ஓகே சார். அதே மாதிரி யாருக்காச்சும் லேட்டஸ்டா ஆர்கானிக் டெக்னாலஜி தேவை, ஆர்கானிக் ட்ரைனிங் தேவைன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சார், நாங்க கண்டிப்பா பண்ணி தரோம். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். மேடம், இந்த வேல்யூ இதோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கொடுங்க மேடம். உங்களோடது என்னோடது இருக்கே சார், அந்த சாட் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, நான் இன்னொரு தரேன். வளர்றேன்னா அதுக்கு வந்து டாக்டர் சரவணராஜ் தான் சார் ஒரு காரணம். அவர் என்ன அந்த அப்ப இருந்தே நல்லா ஊக்குவித்தே வந்தார். ஒரு 10 ஆண்டுகளாக என்னை பத்தி ஒரு ரிசர்ச்சே எழுதி ஒரு பேப்பர் எழுதிட்டு இருக்காரு, அது எனக்கே தெரியாது. அதை நாங்கள் வெப்சைட்டு வெளியிடுறப்போ அவர் தான் அப்போ தான் என்னை பத்தி சொன்னார். அதனால இந்த நேரத்தில் டாக்டர் சரவணராஜ் சாருக்கு நான் மேனேஜருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சரவணராஜ் சார் ஒரு அருமையான விரிவாக்க பணிகள் தொடர்பான தகவல்களை தெரிவித்தார்கள். ரொம்ப பொறுமையாக பதில் அளிச்சாங்க நம்ம கேள்விகளுக்கு. ரொம்ப பொறுமையா பதில் அளிச்சாங்க. எனக்கு டாக்டர் சரவணன் ராஜ் சாரை வந்து மோர் தென் 10 இயர்ஸ் ஐ நோ ஹிம் ஐ திங்க் ஆன் ஃபேஸ்புக் என்ன. ஸோ மோர் தென் 10 இயர்ஸ் ஐ நோ ஹிம். பட் ரீசெண்டாக ஒரு சம் 4 or 5 இயர்ஸ் பேக் தான் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங்காக போயிருக்கும்போது சாரை நான் அன்னைக்கு மீட் பண்ணேன். ஸோ வி ஹாவ் குட் கான்டாக்ட்ஸ். ஈஸ் அ மெம்பர் ஆஃப் அவர் குரூப். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பண்ணி கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி சார். நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பிலும் இன்றைய பங்கேற்பாளர்கள் சார்பிலும் உங்கள் உங்களுக்கு எங்கள் அனைவரது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று இந்த இன்டராக்ஷன்ல பங்கேற்ற நமது சகோதரர்கள் நம்ம டாக்டர் முருகேசன், டாக்டர் சாந்தி சிவகுமார், சூரிய நர்மதா, கந்தசாமி சார், மதுபாலன் சார், தென் கிருஷ்ணசாமி ஆறுமுகம், தென் மற்றும் செண்பகராஜ் சார் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் விரைவில் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். சரவணராஜ் சார், ஒரு சின்ன விஷயம். இது வந்து எப்படின்னு நாங்க யூடியூப்ல வந்து நார்மலி வந்து பப்ளிக்கா வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்க பெர்மிஷன் ஓகேவா உங்களுக்கு பண்றதுக்கு? Fine madam, no issues. Okay, okay. Because I want to take it to the young graduates. அவங்களுக்கு அந்த கொஞ்சம் groups இருக்கு.
அவங்களுக்கும் நம்ம பண்ணணும். அண்ட் முருகேசன் சார், நீங்களும் கம்பல்சரியா கொஞ்சம் இந்த லிங்க்ஸ வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்லயும் கொஞ்சம் கொண்டு போங்க. ஓகே சார், தேங்க்யூ. நான் மீட்டிங் எண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே.